கண்ணு என்பது இன்னும் பாதிப்போ இவ்வளவில்லை. பேர் இன்ப வீடுகளுக்கும் தில்லை சிற்றம்பலம் பேருங்க அண்ணம் அப்படின்னா இங்க சோர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்று பேரின்ப வீடு அந்த அதான் அண்ணங்கரம் சோர் புத்திச்சோறு புத்திச்சோரை கொடுக்கக்கூடிய பெருமாள் தில்லை அம்பலமான பெருமாள். இத்தகைய திருச்சிற்றம்பலத்தை மேலும் இந்த நிலவுலையில் என் அன்பு பெருகும் வகையில் கண்டு பரமுத்தி பேருந்த நிலையை எளிதில் எய்துதவர்கள் எளிதில் எய்துவதற்கு இந்த நல்ல மனித பிறவியை இன்னும் கொடுக்குமோ முதல்வர் அப்படிங்கிறார் சாமின்னு. எனக்கு இந்த பேருந்த நிலையான பரமுத்தி பேருந்த நிலையை எய்துவதற்கு இன்னும் பிறவி கொடுத்தால் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு கேட்கிறாரு. இதை இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே அப்படின்னாரு. இங்க அண்ணம் அப்படின்னா வீழ்ச்சி இன்பம் பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் அடிகள் பெருமாள் அந்த சோறுங்கிறதா இங்க அண்ணங்கிறது. இந்த சோறு என்பது பேரின்பம் கடவுளை அண்ணம் அமுது அமுதன் அப்படின்னா சொல்றது உண்டு பழக்கம். தான் இரவாது நின்று ஏன் இங்க அமுதம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தான் இரவாது நின்று இறப்பை நீக்குதலால் அன்னம் அமுதம் அப்படின்னு சாமிக்கு பிழைத்ததன் தாடை தாளை பெருங்கொடு மழுவால் வீச குலைத்ததோர் அமுதம் ஈந்தா அங்க அமுதம்னு வருது பாருங்க தேவா இதுவும் அங்க அமுதம் அப்படின்னா வீடு பேரு என்று பொருள். இன்னைக்கும் உண்டு தில்லையில பாவாடை நிவேதனம் அப்படின்னு உண்டு இன்னைக்கும். அதாவது இன்னும் பாலிக்குமோ இவ்விரவி அப்படின்னா மனித பிறவி வேண்டுவது இந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி. பாலித்தல் அப்படின்னா கொடுத்தருளல் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் பிறவாமையே வேண்டாது இருக்க எல்லாம் வேண்டாங்கிறாங்க இன்னும் பிறவி வேண்டாங்கிறாங்க அப்படி சொல்றாங்க வேண்டிய பிறவி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாயனா திருக்கூத்தைக்கான பிறவியே வேண்டினான் திருக்கூத்தக்கானக்கூடிய பிறவி கிடைச்சதுன்னா எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அந்த காட்சி கண்ட அளவாலே உடனே கண்ட அளவாலே இந்த உடம்பு உள்ள போதே பரமுத்தி பேரான அந்த அதீத நிலையை எய்தி திளைக்க வைக்குங்க. அதனாலதான் இன்னும் வேறு பிறவி அப்படிங்கிறாரு. தில்லை தரிசனம் பரமுத்தி ஆனந்தத்தை இந்த உடம்பு உள்ள போதே கொடுக்கும். அந்த தரிசனத்துக்கு வாயிலாகிய பிறவியை மேலும் வேண்டினார் நாயனார். மூணாவது பாடல சொல்றாரு அரிச்சுற்று வினையால் அலர் குண்டினி எரிச்சுற்று கிடந்தார் என்ன அயலவர் திருச்சுற்று பல பேசா பேசப்படாமலும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து மீன் செத்து போயிட்டா சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. அரிதல் மிக்க இந்த இருவினையால் தலக்குண்டு எரிசூல இடுகாட்டை கிடந்தார் என்று அயலோ சிரிப்புற்று பல பல பேசுதலை அடைந்து முன்னரே நீ போய் திருச்சிற்றம்பலத்தை அடைந்து உயிங்கிறார் அடைந்து உயி அப்படிங்கிறார். செத்து போயிட்டா அழுகுவான் மூன்று வருவான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மனசுக்குள்ள இருக்கும் சாப்பிண்டா மனசுக்குள்ள சிரிப்பான் வெளியில நடிப்பான் அழுதுகிட்டே வருவான் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இப்படியும் வருவான் வெளியே உட்காந்து இவங்கள சாப்பிடணும் அப்படிம்பான் பார்த்தீங்கன்னா தெரியும். இடுகாட்டில் தீ வச்சு எரிப்பாங்க பார்த்தீங்கன்னா அசிரிச்சுட்டு இருப்பாங்க நோய் வந்து அதாவது பாடுபட்டு துன்பப்பட்டு செத்து போனான் அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்பான் சொந்தக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மனசில் சிரிப்பாங்க. அப்படியே பல சிரிப்புற்று பல பல பேசுதலை அடையும் முன்னரே அப்படி சிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி போய் திருச்சம் திருச்சிற்றம்பலத்தை அடைந்து உய் அப்படிங்கிறாருங்க. நாலாவது பாடல் அல்லல் என் செய்யும் அறுவனை என் செய்யும் தொல்லை வல்வனை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாததோர் அணு அடிமை பூண்டேனுக்கு என்று சொல்றாரு. எல்லை இல்லாத அடிமை பூண்டேன்கிறார் அடிமை பூண்டேன்கிறார். இன்னொரு இடத்துல எல்லை இல்லாததோர் அன்போடுங்கிறார் அது எந்த இடம் ஐயா அந்த ஒரு இடம் தான் தனக்கு அன்பு இருக்கிறதா சொல்லிட்டார் அப்புறம் அப்புறமா மற்ற எந்த எந்த இடத்துல அன்பு இல்லையும் பாரு அங்கதான் சொல்லுவார். இங்க எதிர்வினையும் தீர்ப்பதற்கருகே நுகர்வினையும் மேலே வல்வினையாகிய துவந்தவங்கள் எனக்கு என்ன துன்பம் செய்யவல்லன அப்படிங்கிறாரு. துவந்தவங்கள் அப்படின்னு பேர் அந்த துன்பத்துக்கு ஏன் அப்படின்னா தில்லை மாநகரிலே திருக்கூத்து ஆடி அருளும்
சிற்றம்பலமானருக்கு அளவில்லாததோர் அடிமை பூண்ட எனக்கு அந்த வினைகள் ஒரு துன்பமும் செய்யவல்லது, செய்யாது அப்படின்னு அர்த்தம். இங்க அல்லல் அப்படின்னா ஆகாமியமாகி எதிர்வினைங்க. அருவினை அப்படின்னா நுகர்வதால், நுகர்ந்ததால் அன்றி தீர்ப்பதற்கு அறிய பிராரத்தனை. இந்த பிராரத்தம் அப்படிங்கிறது நுகர்ந்துதான் தீர்க்கணும், வேற வழி இல்லை. தொல்லை வல்வினை தொந்தம் அப்படின்னா பிராரத்த வினை அனுபவம் உள்ள அளவு உள்ள முயற்சியின் விளைவாய் பருவத்தில் இன்ப துன்பங்களை பயக்கத்தக்க இருவினை எனப்படும் சஞ்சிதம், அதை தொந்தம்னு பேர் சஞ்சிதம். துவந்தம் அப்படின்னா நல்வினை தீவினை இரட்டைங்க, அதுக்கு துவந்துவம் அப்படின்னு பேர். அறம் மரம் இன்பம் துன்பம் இந்த ரெண்டையும் வடமொழியில் துவந்துமம் அப்படின்னு பேர், தமிழர் தொந்தம் அப்படின்னு பேர். இத அடிகள் பெருமான் சொல்றார், துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதலிய உள்புகுந்த அன்பின் குலாத்திலே ஆண்டானை கொண்டேன் திருவாசகத்தில். இந்த துவந்துவங்கள் துவந்துவங்கள் தூய்மை செய்தல் சஞ்சித வினையும், இருவினையும் ஈடெடுத்தல் ஆகாமியத்தையும், துன்பங்களை கலைதல் பிராரத்தையும் குறிக்குதுங்க. ஒன்பதாவது பாடல் சொல்றார், வல்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம், வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்தம், வல்லை வட்டம் மதில் மூன்றுடன் மாய்ந்தவன், தில்லை வட்டம் திசை கை தொழுவாரினை, ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. உண்மைங்கிறார் நிச்சயம் சத்தியம் அப்படின்னு அர்த்தம். மேற்பாகிய வில்லை வளைத்து திரிபுற அசுரர்களுடைய மதில்களை அளித்தவன் எழுந்தருடைய தில்லை நகரின் திசையை நோக்கி கை கூப்புவா செய்த வினைகள் விரைந்து அவர்களை விட்டு ஓடும். அது விரைந்துங்கிறாருங்க, ஒல்லை இது உண்மைங்கிறார். நாம தான் போக மாட்டேங்கிறோம்ல, அதுக்கு ஒரு சலுகை தராது அப்புறம் பெருமா, நீ போக மாட்டேங்கிற காசு சக வாங்கணும் அப்படிங்கிறப்ப காசு இருக்குதுங்க, ஆனால் அவனும் போக மாட்டேங்கிறான். காசு இருக்கிறவன்ட்டு நேரம் இல்லைங்கிறான், நேரம் இருக்குது சும்மா உட்காந்துருக்கிறான், அவன் காசு இல்லைங்கிறான். ரெண்டு இருக்குது, நான் வந்து பத்தி இல்லைங்கிறான். இல்லைக்கு ஏதோ ஒரு வகையில் காரணத்தை சொல்லி போகாம தான் இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், வீட்லேயே இருந்து திசையை தொழு போதும். திசையை தொழுதா ஒல்லை வட்டம் கடந்து விடுதல் உண்மையை, எல்லா வழியும் தீந்து ஓடிடும் விரைந்து அப்படிங்கிறாரு. வினைகள்லாம் போய் நிச்சயம் அப்படிங்கிறாரு. இந்த பதிகத்தை நீங்க வீட்டில் போய் பாருங்க, படிங்க. ஏன்னா நம்ம புராணம் சொல்றதுனால நிறைய பாடல்லாம் இருக்குது. இப்ப 170 இந்த குறுந்தொகை, அன்னம்பாடிக்கும் குறுந்தொகை நாயனாருடைய மெய்த்திருவாக்குங்கிறது சத்தியவாக்கு, அதனுடைய பயனாக தான் இன்றளவும் தில்லை கூத்தன் திருமுன்பு அடைந்தாருக்கு எல்லாம் வண்ணம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கும் உங்களுக்கு தில்லை கூத்த பெருமான் திருமுன்பு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா சாமி அண்ணம்பாடிக்கலாம். நாம சோற்று பஞ்சம் வரவே வராது, என்னைக்கு சோறு இல்லையே அப்படிங்கிற பஞ்சமே இருக்காது இல்லத்தில். சோற்று சோற்று சிறப்பு வளர்ந்து ஓங்கும், இன்னைக்கு கண் கூட பார்க்கலாம், பஞ்சமே வராது. பிள்ளை 50,000 கும்பிடுங்க, சோற்று பஞ்சம் வரவே வராது. அது மட்டுமல்ல, அம்பலவாணருடைய அவருக்கு நாளும் நீங்கள் ஆறுகால பூசையில அன்னபிஷேக வழிபாடு ஒன்று உண்டு, இன்னைக்கு உண்டு, நானும் உண்டு. அது மட்டுமில்லை, திரு பாவாடை நிவேதனம் அப்படின்னு பேரு. பாவாடை படையல் சாமிக்கு, பாவாடை படையல வெள்ளை ஆடையில அசோறு படைப்பது சாமிக்கு. இது இந்த தலத்துக்கே உரிய சிறப்பாகும், வேற எங்கேயும் இப்படி இல்லை. இன்னொன்று, கோயில் உறுப்புகளில் அன்னமய கோஷம், அன்னமய கோஷமும் உண்டு, அது உங்களுக்கு தெரியும். இந்த சிறப்பெல்லாம் இந்த பதிகத்துக்கு சிறப்பு சேர்த்து. இன்னைக்கு மாகேஸ்வர பூசையில் அன்னம்பாளிப்பு அடியார்களுக்கு, அன்னம்பாளி அன்னம்பாளிக்கக்கூடிய அடியார் பூசையில் இந்த பாட இன்றளவும் பாடப்படும், இன்னைக்கு உண்டு, என்னைக்கு உண்டு. அப்புறம் பெருமான் வாக்கு என்னைக்கும் உபைக்காது, சத்திய வாக்கு. அதெல்லாம் இந்த பதிகம் முழுது மனப்பாடம் செய்து பாராயணம் செய்வதற்கு உரிய அருமைப்பாடு உடையது. அடியார்கள் இந்த பதிகத்தை மனமனம் பண்ணிக்கலாம், பஞ்சம் வராது இல்லத்தில், நல்ல இன்பமும் வாழலாம். 172 பாடல். இப்போ திரையிலிருந்து பக்கத்தால் இருக்கக்கூடிய திரு வேட்களம், திரு கழிப்பாலை நாயனார் சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய
பற்றிய பாடல். மேலிய பணிகள் செய்து விளங்கினால் வேட்காலத்தில் சே உயர் கொடியார் நம்மை சென்று முன் வணங்கி பாடி காவியம் கண்டர் மண்ணும் திரு கலிப்பாலை தண்ணில் நாவினுக்கு அரசர் சென்று நன்னினார் மன்னோர் வாழ்பெருமான் ஏங்க அங்கிருந்து போய் வழிபாடு செய்யணும்னா நாம வாழ நாம வாழ்க்கு அவர் வழிபாடு செய்கிறார்கள். இவ்வாறு பொருங்கிய திருப்பணிகளை செய்து தில்லையில் விளங்கும் நாட்களில் திருப்பணி செய்து பெறார் நாயனாரு. திருவேட்களத்தில் எழுந்துள்ள இடபத்தை உயர்த்திய கொடியினை உடைய சிவபெருமானை திருமுன்பு சென்று வணங்கி பாடி இங்க திருமுன்பு இது ஒரு குறிப்பு இருக்கு. சாமி முன்னாடி வணங்கி பாடும், திருமுன்பு எல்லாம் வணங்கக்கூடாது, கொடிமரத்துக்கு முன்னாடிதான் வணங்கும் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சாமி முன்னாடி வணங்கணும், திருமுன்பு சென்று வணங்கி பாடி. நீலமலர் போலும் நிறமுடைய அழகிய கண்டமுடைய பெருமான் நிலை பெற்று எழுந்தருளிய திரு கலிப்பாளையில் சாமுடைய கண்ட நீல நிறமா இருக்கு நீலகண்ட கலிப்பாளையில் சென்று திரு நாவுக்கரசு நாயனார் மண்ணுலகத்தவர் வாழும் பொருட்டு நன்னினார். மண்ணுலகம் எல்லாம் வாழும் பொருட்டு அவர் வழிபாடு செய்கிறாங்க. எப்படிங்க அவர் வழிபாடு செய்த மண்ணுலகம் வாழும் அப்படின்னா பதிகம் வர்றாருல்ல, அந்த பதிகம் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லை, நாம பாடுறோம் இல்லை, நாம் உயரம் இல்லை, அதாங்க மண்ணுலகம் உயர். மேவிய அப்படின்னா நாயனார் தமது திருவுள்ளம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். மேவிய பணிகள் செய்து இல்லையில் மேவிய திருப்பணிகளான பதிகம் பாடுதலும் திரு உளவாரும் செய்து விளங்கும் நாள். சே உயர் கொடியார், சே அப்படின்னா இடமும், உயர் சேக் கொடியார் அப்படின்னு பேர் இதுக்கு, சேக் அப்படின்னு சொல்லணும். அதனால சேக்கிலார் அப்படின்னு பேர், சேக்கினா விடை, விடையை உறுதியாக உடையவர் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். இடவ கொடியை உயர்த்தியவர், உயர்ந்த சேக் கொடியை உயர்த்தியவர் அப்படின்னு அர்த்தம். சே அப்படின்னா இன்னொரு வகையா பார்க்கலாம், பசு அப்படின்னு வச்சுக்கிறீங்க, பசு வகை உயிர்கள்னு வச்சுக்கணும். பசுக்களை பாசப்பகை நீக்கி உயர்த்தும் கொடி அப்படின்னு அர்த்தம். அதனால சே உயர் கொடி அப்படின்னு அர்த்தம். அடிகள் பெருமான் சொல்றாரு தசாங்கம், சாலவும் ஏதிலா துன்னென்ன மேல் விளங்கியோர் காட்டும் கோதிலா ஏறும் கொடி அப்படிங்கிறார். நெஞ்சு குடி தூது சுமை துன்பம் நீக்கும் துவசன் அப்படிங்கிறார். நிறைய பார்க்கலாம், முன் சென்று வணங்கி அப்படின்ற மாத்திகள், முன் சென்று வணங்கி வேட்களத்து சென்று கொடியார் முன் வணங்கி பாடி அப்படின்னா திரு குறுந்தொகை திருப்பதிகம் அருளி செய்து அங்க ஒரு பதிகம் பாடுறாரு குறுந்தொகை. காவியம் கண்டன், காவியம் நீலமலருங்க, ஏன் இங்க காவிய சொல்றாருன்னா அதன் அந்த அந்த நிறத்துக்கு இங்க வந்தது நீலமாக கண்டன் அப்படின்னு சாமிக்கு அந்த நிறம் நீலமலர் போல இருக்கு, அதனால காவி அப்படின்னாரு. நீலமலர் போலும் அழகிய கண்டமுடைய பெருமான் அப்படின்னு அர்த்தம், காவியம் கண்டன் அப்படின்னாரு. கலிப்பாலை திருக்கலிப்பாலை தண்ணில் சென்று நாவினுக்கரசர் மண்ணுள்ளோர் வாழ நன்னினார். நாம் வாழ திருநாவுக்கரசர் ஆயனார் கலிப்பாலை தண்ணில் நன்னினாருங்க. மண்ணோர் வாழ்வடைதல், எப்படி மண்ணோர் வாழ்வடைவாங்க அப்படின்னா நாயனாரை பின்பற்றி அடைந்து துவித்து குய்த்தல், அதான் மண் இந்த மன்னோர் வாழ அப்படின்னாரு. திரு வேட்கள பதிகம் நாம் பதிகம் பார்க்கல, இங்கே பதிகங்களாம் இங்கே சொல்லப்பட்ட பதிகங்களாம் உங்களுடைய இல்லத்தில் போய் குரான் முடிச்சு போய் பாருங்க, நல்லா இருக்கும். எல்லா பதிகமும் இன்பமாக இருக்கும். நன்று நாள்தோறும் நம்பினை போய் அருள் என்றும் இன்பம் தலைக்கே இருக்கலாம் சென்று நீ திருவர்களை துள் குறை துன்று பொற்சடையான தொழுது உய்மினேங்கிறார். தொழுமினே அப்படின்னு ஒரு தொழுது உய்மினை அமைச்சுக்கணும், தொழுதலே உய்வதற்கு தான். நன்று நாள்தோறும் தினமும் நம்மளுடைய வினை போய் அருள் என்றும் இன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், அப்படி இருக்கணுமா வேட்களத்து உரை சிவபெருமான போய் தொழு அப்படிங்கிறாருங்க. இது முதல் பாடல். இந்த பதிகத்துடைய குறிப்பு என்ன மொத்தமாக அப்படின்னா, பதிகத்தை நாம் மொத்தமாக பார்க்கலாம். நாள்தோறும் நம்பினை போயரும், நம்பினை போயரும், இடரில்லை அல்லல் இல்லை அறிவினை இல்லை துன்பம் இல்லை இனி துயர் இல்லை வினையாயின அருள். ஆகவே திருவேட்களம் கை தொழுது இட்டமாகி இரு நெஞ்சே அப்படிங்கிற நெஞ்சை பார்த்து சொல்கிறார் நெஞ்சுக்கு உபதேசம். அடி போற்றினால் கரைமிடற்றார் நம்மை காப்பார் அப்படிங்கிற பதிகத்தில் அவருடைய திருவுடைய போட்டு அவர் நம்மளை காப்பாற்றுவார்.
இந்த சூழ்ந்தவர்க்கு உற்ற வல்வினையும் தீர்த்து குளிர் சித்தன் அப்படிங்கிறார் அந்த தேவாரத்தில். அதனால நினைமின் சேர்மின் என்றும் இன்பம் கலைக்க இருக்கலாம் அப்படிங்கிறாரு பதியத்தில். சேவுயர் கொடியார் இங்கதான் இதைத்தான் ஆசிரியர் இங்க காட்டுறாரு. சேவுயர் கொடியார் இந்த பதிக குறிப்ப சேவுயர் கொடியார் அப்படின்னு காட்டிட்டார். தல விசேடம் திருவேட்கலாம் சோழநாட்டு காவிரி வடகரை தலம் சிதம்பரத்துக்கு கிழக்கே 2 கிலோமீட்டர்ல இருக்குது. ரொம்ப பக்கம்தான், ஆட்டோவிலே போகலாம், நடந்தே கூட போகலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ்பால் உள்ளது. திரு வேட்கலம் திரு தலைமை கோயிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு உள்ளதா இருக்கு. சிதம்பரத்திலிருந்து பஸ் வசதி உண்டு, ரொம்ப பக்கம்தான், 2 கிலோமீட்டர். இந்த தலம் மூங்கில் வனம் அப்படின்னு பேர் உண்டு. முன்ன அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த தலம். இந்த பாசுபதம் ஏந்திய இறைவன் திரு உருவமும் அர்ஜுனன் தவநிலையை காட்டும் திரு உருவமும் இன்னைக்கு இருக்குது, போய் பார்க்கலாம். இறைவன் வேடனாக வந்து அர்ஜுனனுக்கு அருள் வழங்கினார். போன பிறவியில இறைவன் வேடனாக வந்தார், அர்ஜுனனுக்கு அருள் வழங்கினார். இந்த பிறவியில் அதுக்கப்புறம் அர்ஜுனன் வேடனாக இவன் இறைவனுக்கு அமுது வணங்கினார். கணப்பன இது வரலாறு. வேடனார் உரை வேட்கலம் அப்படின்னு அப்புறம் பெருமானே பாடுறார் தன்னுடைய தேவாரத்தில். இறைவன் பெயர் பாசுபதீஸ்வரன், இறைவி நல்ல நாயகி. கோயிலுக்கு எதிரில் தீர்த்த உண்டு புதிய திருப்பணி செய்திருக்கிறாங்க. எம்பெருமான் பிள்ளையார் பெருமான் சிதம்பரத்தில் இருப்பதற்கு 5, பிள்ளையார் தங்குவதற்கு 5 திரு வேட்கலத்தில் வந்து தங்கினார் அப்படின்னு பெரியபுராணம் பேசி பின்னாடி பார்க்க போறாங்க. நாம தலமும் தலை வழிபாடு செய்யணுங்க. தாய்மானவர் சொல்றார் வரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தலை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு தலமும் பார்க்காத தலம்லாம் போகும். ஏதோ தளத்தில் நம்மளுடைய வினை முடிச்சு நமக்கு தெரியாது. அதுவும் நம்முடைய திருமுறை தான் சொல்லுது. திருமுறை சொல்கிறாரு வினை முடிச்சு எத்தனையோ இருக்குது. நம்முடைய வினை முடிச்சு ஏதோ ஒரு தளத்தில் அந்தந்த தளத்துக்குரிய சாமித்தியத்தையானால அந்த இறைவனுடைய அருளால் அதுக்கு உண்டான முடிச்சு அந்த அகில் நமக்கு. தாய்மானவர் சொல்கிறார் தலையாட்டரை பற்றி, மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினேற்கோ வார்த்தை சொல்லவும் சத்குருவும் வாய்ப்பும் பராபரமே அப்படிங்கிறார். திருமலர் சொல்றார் நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தட தேடி தெரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வானே அப்படிங்கிறார். இந்த திரு வேட்கலாம் இதுக்கு முன்னாடி காடாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மாட மாளிகையுடன் பெரிய ஒரு சிட்டி போல இருக்குது. அதையுமே தெரியாது வேட்கலம் அப்படி ஆயிடுச்சு, பெரு நகரம் ஆயிடுச்சு. அது அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த கலைஞர் கல்வி உலகமெல்லாம் பரவுதுங்க. பல்கலைக்கழகமே இருக்குது, ஏன் பரவுது அங்கே பல்கலைக்கழகம் வேட்கலத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னா அந்த கலைஞானையே அங்கிருந்து பரவுது அப்படின்னா எமது ஞான பெருமக்களாகிய கலையான கன்றும் கலைவாய்மே காவலனார் இங்க வந்து அருளிய அந்த மாண்பு தான் காரணம். 173 பாடல் இப்ப கலிப்பாளையில் இருந்து பதினு பாடுறாரு. மீன்கள் எழுந்தவர்கள் நாயனார் சினவிட ஏறு உகத்தி ஏறும் மனபால நம்பிக்கலர் சென்று தாழ்ந்து வனபவல வாய்த்திறந்து வானவர்க்கும் தானவரே என்கின்றாள் என்று அணைய திரு பதிகமுடன் அன்பு வருத்தமில் பாடி அங்கு வைகை நினைவு அறியாமை போட்டு நீடு திரு புலியூரை நினைந்து மீள்வார். இங்க இப்ப கழிப்பாலைக்கு வந்துட்டாருங்க. திரு வெட்கலம் வழிபாடு செய்த பின்னாடி கழிப்பாலை பக்கத்தாலதான் இருக்கு, கடல்கரை பக்கம். முதல்ல கடல்கரை பக்கமா இருந்தது, அந்த கோயில் அழிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் வேற கோயில் இப்ப திருப்பணி செய்தது இப்ப இருக்குது. நாயனார் திரு கழிப்பாலையில் கோபமுடைய இடவையற்றினை ஊர்ந்து ஏறும் சினவிடை அப்படிங்கிறார். ஏற்றினை ஊர்ந்து ஏறும் மனவாள நம்பியாகிய இறைவருடைய நம்பிய மனவாள நம்பிங்கிறார்.
இறைவருடைய பாதங்களை சென்று வணங்கி அழகிய பவளம் போன்ற வாயினை திறந்து வானவர்களுக்கும் தானவனாகியவரே என்று சொல்கின்றாள் என்று இது பதிகம். பதிக குறிப்பை காட்டுறார் ஆசிரியர். அத்தகையதாகிய திருப்பதிகத்து உடனே அன்பு பொருந்தும் வன்மையுடைய தமிழ் மாலைகளை பாடி அந்த தலத்தில் தங்கி நினைப்பதற்கும் அரியவராகிய சிவபெருமானை துதித்து நீடுகின்ற புலியோரை நினைந்து கொண்டு மீள்வார். மீண்டும் தெல்லையை நோக்கி வராங்க. தெல்லையுடைய நினைவு நயனாருக்கு எழுந்துள்ளது. வந்தவர்கள் சினைவிட ஏழு உகத்தியேறு மணவாள நம்பிக்கலன். இது நயனார் தலிப்பாலையில் வழிபட்டதுங்க. இந்த சினைவிட ஏழு உகத்தியேறு நம்பிக்கலல் மணவாள நம்பிக்கலல் என்பது கலிப்பாலை பெருமான் அங்கு வழிபாடு செய்தது. அப்பர் சொல்றார் வெண்காடு நெடும் தெருவே வந்து எனது நெஞ்சம் கொண்டார் வேண்டு நடை நடக்கும் வெள்ளோர் ஏறு அப்படி வெள்ளேர் ஏறு அப்படின்பார். இன்று அப்பர் பெருமான் சொன்னபடி இறைவர் விடையினை ஊர்ந்து தெருவே வந்து நாயகனாகி உள்ளத்தை கவர்ந்து சென்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம். விடையில வராரு நாயகனா, நாயகியுடைய உள்ளத்தை கவர்ந்துட்டு போயிட்டாருங்க. இந்த நாயகி தலைவனை பிரிந்த அந்த வருத்தத்தில் உடல் மெலிந்துடுறான். இதை அந்த செவிலித்தாய் பாடுவது போல இருக்கு. இப்படி ஆயிட்டாலே மக அந்த தலைவன் இல்லாமல் அப்படின்னு பாடுவது போல இந்த பாடல் அகப்பொருள் துறையில் பதிகம் பாடி அருளிகின்றான் அப்பர் பெருமான். அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் இந்த சுவையாக நீங்கள் இல்லத்தில் போய் படிங்க, அப்போ நல்லாயிருக்கும். தேவாரங்கள்லாம் படிக்காமல் மூட்டை கட்டி போட்டிங்கன்னா சாமி இருக்கிறதையும் மறைச்சிடுவார். அப்போ இருக்கிறது படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இதையும் மறைச்சிடுவார். அப்போ அதனால தான் இந்த ஆசிரியர் விடையினை வைத்து இங்கே தொடங்குறாருங்க. அதனால தான் மணவாள நம்பிங்கிறார் நாயகனாக வர்றார் சாமி அந்த பொண்ணுக்கு. அதனால் மணவாள நம்பி அந்த பதிகத்துடைய கருத்தை அப்படியே எடுத்து ஆள்றாரு அந்த ஆசிரியர் பெருமானுடைய தெய்வ கவிஞனே. இந்த பதிகத்தில் என்ன சொல்லுவார்? பலியிலான் புகழுடையன் பாணியிட்டான் ஆணையற்றான் என்கின்றளால் அந்த பெண் சொல்வது போல் இந்த பதிகத்தை அமைச்சிருப்பார் அப்புறம் பெருமான். வனபவள வாய்த்திறந்து வானவருக்கு தானவனே என்கின்றாள் என்று இது இந்த திருப்பதிகத்தினுடைய தொடக்கம். தொடக்கமும் பதிகத்துடைய குறிப்புமாகும். அணைய திருப்பதிகம் அப்படின்னா அன்னவாகிய பல கருத்துக்களை, அது போல பல கருத்துக்களை பதிகம் முழுவதும் கூறிய பதிகங்க. திருப்பதிகமுடன் அன்புறு வந்தனில் பாடி இது நயனார் திரு கலிப்பாளையை ஆகிய கலிப்பாலையில் வைகிய நாட்களில் அங்கே இருந்த தங்கிய நாட்களில் இவ்வாறாக அருளிய பதிகங்கள் பலவாகும். கலிப்பாலையில் பல பதிகம் அருள் செய்திருக்கிறார் அப்புறம் பெருமான். நம்ம கடைசியது நாலு தான். அவற்றில் திருத்தாண்டகம் ஒன்று, திரு நேரிசை, திரு குறுந்தொகை, திரு விருத்தம் இதாங்க கிடைச்சிருக்கு. இதுலேயும் ஒன்னொன்று தான் கிடைச்சிருக்கு. நிறைய பாடியிருக்கிறார். இதெல்லாம் நாயனார் எப்படி பாடினாருன்னா அன்பின் மேலீட்டினால் பாடினாருங்க. அன்பின் மேலீட்டினால் உன் நிறைந்து மேல் வழிவன போன்று அன்பு பொங்கி மேலே வருது நாயனாருக்கு. அப்படி வந்தது தான் பதிகம். அன்பு வெளிவந்துடுங்க. அன்பு மேலீட்டினால் உள் நிறைந்து மேல் வழிவன போன்றன. அதனால தான் அன்புரு வன் தமிழ் பாடினார். அன்பு வலிந்து வந்தது அந்த பதிகம். அன்புரு என்றும் வன்மையால் பற்பல வளங்களையும் தருதலால் வன் தமிழ் அப்படின்னார். அன்புரு என்றும் சொல்றாரு. வன்மையால் பல பல வளங்களையும் நமக்கு கொடுக்குது. அதனால வன் தமிழ் அப்படின்னு பேர். தமிழுக்கே சிறப்பாய் உடைய உரிய அகப்பொருள் சுவை மிக்க இருக்குது. இதில் அகப்பொருள் சுவை மிக்க இருக்கு. அருமையா இருக்கு அந்த பதிகம். ஆசிரியர் பெருமானுக்கு இந்த பதிகம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் சொல்கிறார் அன்புரு வன் தமிழ் பாடி அப்படிங்கிறார். அகப்பொருள் சுவை மித்தி இருப்பதனால தமிழ் பாடி அப்படிங்கிறார். அங்கு வைகி அப்படின்னா திரு கலிப்பாலையில் நாயனார் சில காலம் தங்கினார் அப்படின்னு அர்த்தம். அங்கே சில காலம் தங்கியிருக்கிறார் கலிப்பாலையில். எப்படி தெரியுதுன்னா பதிகம் நிறையா பாடியிருக்கிறார்ல, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கோம். அங்கு வைகின்றார் ஆசிரியர். நினைவு அறியா சிவ அப்படின்னா
சிவபெருமான் நினைப்பதற்கு அரியவர், நினைவறியா நாம் நினைக்க முடியாது. உலகமெல்லாம் உணர்ந்து போதற்கு அரியவர், உயிர் போத உணர்வினுக்கு அரியவர், உயிர் போத உணர்வினுக்கு அரியவர், எட்ட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவன் நினைவு அறியா. இதை நடுநிலை தெய்வமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கல, தலிப்பால இறைவருக்கும் பொருந்தும், தில்லை இறைவருக்கும் பொருந்தும். இது இந்த நினைவறியார் அப்படிங்கிறத அணையர் திருப்பதிகமுடன் அன்புள் வந்தமிழ் பாடி அன்பு வயி நினைவு அறியார் தமிழ் போற்றி அப்படின்னா கலிப்பாலை இறைவர் நினைவறியார் அமை போற்றி நீடு திரு புலியூரை நினைந்து நீள்வார்னா தில்லை பெருமானுக்கும் பொருந்தும். இது இடைநிலை தீபமா வச்சுக்கணும் இந்த நினைவறியார் அப்படிங்கிறத. நீ திருநீடு புலியூர் அப்படி மாத்திக்கணும், நீடு புலியூரை திருநீடு புலியூர் மாத்திக்கணும். இந்த பிள்ளையார் சொல்றார் செல்வ நெடு மாடன்னர் அதாங்க இங்க திருநீடு புலியூர் வியாபாரம் பார்க்க பிள்ளையாருடைய தாரம் நினைந்து மீள்வா, நினைந்துனா நினைப்பவன் அப்படின்னு அர்த்தம். நினைந்து இது குறிப்பு, இது குறுந்தொகையுடைய குறிப்பு இது நினைந்துங்கிறது. மீளுதல் அப்படின்னா மீண்டும் தில்லையை அடைதல், மீள்வார் மீள்வாராகி இது எதிர்கால வினையச்சம் அப்படின்னு பேர். மீள்வார் நண்ணும் போதே இது அடுத்த பாட்டோட இங்கே முடிச்சுக்கிட்டு கொண்டு வருது. திரு கலிப்பாலை பதிகம் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா வனபவள வாய்த்திருந்து வானவருக்கு தானவனை அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் இது பாருங்க. அருமையா இருக்கும். ஒரு செவிலி தாய் கூற்றாக அமைத்திருப்பான் அப்பறம்மான். அந்த பதிகத்துடைய குறிப்பு என்ன அப்படின்னா தலைவனை பிரிந்த தலைவி அவளது மெலிவு கண்டு செவிலி தாய் கூறிய துறையாக அகப்பொருள் சுவையில் அமைந்தது இந்த பதிகம். மெலிந்து போயிட்டான் இந்த தலைவி. மனைப்படப்பில் கடல் கொடுத்து வலிசொறியும் கழிப்பாள் 174 பாடல் அடுத்தது நாம் பார்க்க போறோம். அப்படி ஆசிரியர் பெருமான் 174 பாடலில் குறிப்பி குறிப்பிடுகின்றபடி இந்த தலம் நெய்தல் நிலங்க கடல் சார்ந்த பகுதி அப்படின்னு இங்கே தெரியுது நமக்கு. அந்த நெய்தல் தான் இறங்கல் நறு நெய்தல். இது திரை இலக்கணம் வகுத்திருக்குது அப்படி. பிரிவினால் இறங்குதல் இந்த திரைக்குரிய பொருள் ஆகும். அதனால தான் இங்கே நெய்தலுக்கு இந்த பதிகத்தை பாடுறாரு. அப்புறம் பெருமாள் தலைவனை கண்டு திளைத்த தலைவி, தலைவனுடைய அழகை கண்டு திளைத்த தலைவி அவனது பிரிவு நினைந்து அதுவே நினைவான் இருப்பாள் எப்பவுமே. எனவே உரு வெளிப்பாடு கண்டோம், எங்க பார்த்தாலும் தலைவனுடைய முகமாக தெரியும், எந்த பேரை கேட்டாலும் தலைவனுடைய திருநாமமாக தெரியும். கண்ணை மூடுனா தலைவன் தான் வருவார். அப்படி சிவபெருமானை நினைச்சு பாடுகின்ற பதியது தலைவன் அவருதான். அப்ப உருவெளிப்பாடு கண்டோ அல்லது காணாதோ அவனது அழகையும் நலன்களையும் பிதற்றி இறங்கி மெலிவடைவாள். அது கண்டு தன்னை மறந்து பிதற்றி அவள் கூறும் சொற்களை கேட்டு செவிலித்தாய் இவள் இந்த தலைவனை கண்டு கிளைத்தவளோ என்று ஐயுற்று தெளிவது போல அமைத்திருப்பார் அப்புறம் பெருமான். இந்த பதிவு நல்லா இருக்கும் பாருங்க, அருமையா இருக்கும், ரொம்ப மெலிந்து போயிருவான். தலைவனுடைய நலன் எப்படி இருப்பாரோ, தலைவர் எங்கு இருப்பாரோ அப்படின்லாம் கேட்டு நல்லா இருக்கு. இந்த திருப்பதியும் ஆசிரியர் பெருமானுடைய திருமணத்தை பதிந்து கவர்ந்ததுங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் கலக்கந்தாரு இந்த பதிகத்தை. அதனால தான் அந்த பதிகத்தில் இருந்து யாப்பை மாறி யாப்பை மாற்றி அமைக்கிறார். புராண சரிதத்தை சொல்ல யாப்பை மாற்றி ஊகுகின்றார். அடுத்தது திரு நேரிசை ஒன்று அருள் செய்கிறார் அபரபெருமான். நங்கையை பாகம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார் என்று தொடங்கக்கூடிய பதிகம் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் திருவிருத்தம் பாடுறாரு. நெய்தர் குருகுதன் பிள்ளை என்று எண்ணி நெருங்கி சென்று அப்படின்னு ஒன்று பாடுறாரு. அப்புறம் திருத்தாணகம் பாடுறாரு. ஊனெடுத்து 9 வாசல் வைத்து அது இது அற்புதமாக இருக்கும். இதுவும் பாருங்க நல்லா இருக்கும். இல்லத்தில் போய் டிவி பார்க்காம இன்னைக்கு இப்போ போய் இதெல்லாம் படிச்சு பாருங்க. 4 பதிகம். இந்த பதிகத்துடைய கருத்து என்னென்னா உயிர்கள் பிறவி நீங்கி வீட்டை அடைதல் பொருட்டு எண்ணிறந்த தலைகளை இடமாக கொண்டு எழுந்தொருள் இருக்கும் இறைவன் குறிப்பினை உணர்ந்து அந்த குறிப்பின் வழியே அந்த தலங்களை அடைந்து வணங்கி உயிரி பெறுதல் வேண்டும் என அறிவுறுத்தி அருளை செய்ததுங்க. சாமி
எந்திரந்த தலங்களில் எழுந்து ஒளி இருக்கிறார், எல்லா ஊர்லேயும் இருக்கிறார். ஒரு ஊருக்கு நாங்கள் சிவாலயம் இருக்குது, ஒன்றாவது இருக்குது, ஏன் எழுந்து ஒளி இருக்கிறாங்க அப்படின்னா, உயிர்கள்லாம் பிறவி நீங்கள் வீட்டை அடையணும், அடையணுங்கிறதுக்காக தான் அவர் எழுந்து ஒளி இருக்கிறார். ஆனால் போகிறது கோயிலுக்கு போகிறது மிக குறைவு தான். அந்த தலங்கள் எல்லாம் வணங்கி உயிரி உயிர்கள்லாம் உயிரி வருதல் வேணும் அப்படின்னு சாமி அருள் செய்வதற்கு அமர்ந்திருக்கிறார். ஆனால் போகிறது எல்லா பக்கமும் கூட்டம் இருக்குது. சினிமா தேட்டரில் கூட்டம் இருக்குது, ரேஷன் கடையில் கூட்டம் இருக்குது, ஆஸ்பத்திரியில் கூட்டம் நிறையா இருக்குது, ஹோட்டல் கடையில் கூட்டம் இருக்குது, கோயிலில் தான் கூட்டமே இல்லை. கூட்டமே இல்லாத இடம் எதுன்னா கோயில் தான். சாமி மட்டும்தான் தனியாக இருக்கிறேன், ஊர்க்கள் தான் வரப்பால் கூட்டுறாங்க. ஏதோ ரெண்டு பேர் அவனும் வேலையிலே வருவான், சாமி கும்பிடுங்கிறதாக வந்ததில்லை, சும்மா வேலை போர் அடிக்குதுன்னு சாமி கும்பிட வரான். இந்த பதிகத்தில் எம்பெருமான் கண்ணப்பன் என்ன சொல்கிறாரு, கண்ணப்பன் கண்ணப்ப கண்டு உகந்தார் கலிப்பாலை மேய கபாலப்பன் ஆகிறார். அருமையாக இருக்கு. கணம்புள்ள சொல்கிறார் நாயனார், கணம்புள்ளன் கருத்து உண்டார் காஞ்சி உள்ளார் கலிப்பாலை மேய கபாலன் ஆகிறார். இந்த ஒரே பதிகத்தில் இரண்டு நாயன்மார்களை கருள் செய்துள்ளார் அப்துல் பெருமான். 174 பாடல் நாயனார் பதிகம் பாடிக்கொண்டே இப்போ தில்லைக்கு வராது. எழுந்தவர் தில்லையினுடைய வழிபாடு செய்வதற்காக மனை படைப்பில் கடல் கொழுந்து வளைச்சொறியும் கழிப்பாலை மருங்கில் நீங்கி நனைசிறங்கின் குளிர்ஞாலை பொழில் ஊடுவன் பொழில் ஊடுவழி கொண்டு நன்னும் போதி நினைப்பவரத மனக்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை திணைத்தனையாம் பொழுது மறந்து உய்வனும் என பாடி தில்லை சார்ந்தார். தில்லை நினைவு வந்துருச்சு நாயனாருக்கு, திணை பொழுது மறந்து உய்வனும் மறக்க முடியுமா, கூட உய்வு கிடைக்குமா மறந்தா அப்படின்னு நினச்சிட்டு வராரு. வரம் வருகின்ற வழியில் ஒரு பதிகம் பாடுறார் அவர்கள். மனையரின் முற்றங்களில் கடல் அலைகள் சங்குகளை சொருகின்ற கழிப்பாலையினை நீங்கி, ஒவ்வொரு இல்லத்துக்கு முன்னாடி கடல் அலைகள் சங்குகளை வாரி கொண்டு அடிச்சுட்டு வந்து தள்ளுமாம் முற்றங்களில். கழிப்பாலை அப்படி இருந்திருக்கு பாரு, இந்த காலத்தில் சங்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், கடல்கரை ஓரத்தில் இருந்தது, இப்போ இல்லை, அந்த கோயிலுக்கு இல்லை, இப்போ வேற போய். நாயனார் அரும்புகளை உடைய கொம்புகள் கழிப்பாலை நீங்கி நாயனார் அரும்புகளையுடைய கொம்புகளோடு கூடிய குளிர்ந்த புன்னைகள் அடர்ந்த சோலைகளின் வழியாக சென்று, புன்னை மரங்கள் இருக்கக்கூடிய இது கடற்கரை ஓரத்தில் புன்னை மரம் இருக்கும், அந்த வழியாக எழுந்தொழி வரார் பிள்ளைக்கு. அணைகின்ற பொழுதில் இன்னைக்கு அதுக்கு கடலூர் அப்படின்னு பேர், கடலூர் மாவட்டம் தான் அந்த பகுதியெல்லாம். நினைப்பவர்களுடைய மனதையே கோயிலாக கொண்டு வீட்டிலிருந்து அருள் புரியும் திரு அம்பலக்கூத்தரை சிறிது பொழுது மறந்தால் நான் உங்களோ அப்படிங்கிறார். இது கிடைக்குமா கிடைக்க என்ற கருத்துடைய திருப்பதிகத்தை பாடிக்கொண்டே தில்லை சேர்ந்தார். தில்லை சார்ந்தார்னா தில்லை சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். மனை படப்பு அப்படின்னா வீடுகளினுடைய முற்றங்கள் எது, கடல் கொழுந்து அப்படின்னா கடலில் இருந்து மேல் எழுந்து முன்வரும் அலைகள், அலை வீட்டு முன்னாடியே வருது, சங்குகள்லாம் குளிச்சுட்டு போகுது வீட்டுக்கு முன்னாடி. மருங்கு அப்படின்னா மருங்கில் இருந்து திரு கழிப்பாலையினை நீங்கி அப்படின்னு அர்த்தம் மருங்குதான். ஞாலன்னா புன்னை மரம், இது நெய்தல் நில கருப்பொருள் புன்னை மரம். நினைப்பவர் தான் மனக்கோயில் கொண்டவர்களும் அம்பலத்து நிறுத்தனாரை திணைத்தனையாம் பொழுது மரம் உய்வனும். இது தேவார பதிகத்துடைய கருத்தும் குறிப்பும் ஆகும். இந்த தேவாரத்தில் இப்படிதான் அப்பருவர்மானது செய்கிறார், அது ஆசிரியர் சொல்கிறார். தேவாரம் முதல் பாசுரம் சொல்லும் பொருளும் தழுவி விரிவுரை செய்தார் ஆசிரியர் பெருமான். அதான் இந்த நினைப்பவர்கள் மனக்கோயில் கொண்டு வரும் அம்பலத்து நிறுத்தினாரு திணைத்தனையாம் பொழுது மறந்து விடணும் அப்படிங்கிறார் ஆசிரியர். நினைப்பவர்கள் மனக்கோயில் கொண்டு அருளும் அப்படின்னா எல்லா இடத்திலையும் இறைவர் இருந்தாலும் இருக்கிறார், இருப்பவர் ஆனாலும் இறைவர் அன்பால் நினைவாரது உள்ளத்தில், யார் அன்பால் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் விரும்பி எழுப்புற வீட்டிலிருந்து அருள் செய்வார். அன்பை யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில்
கோயில் கொண்டு எழுந்தொழி வருவார். சாமி நினைப்பவர் தான் மனக்கோயில், மனதில் கோயிலா வந்துடுவார், மனக்கோயில் கொண்டு வருவார். மற்ற இடங்கள் இல்ல, அப்பிரகாசமா இருப்பார், இருப்பார், அப்பிரகாசமா இருப்பார். யார் அன்பா நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல கோயில் கொண்டு வீட்டிலிருந்து அருள் செய்வார். மனக்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனார். இந்த நிறுத்தனார்னா நடராச பெருமான் அம்பலத்திலும் இருப்பாரு. அம்பலத்தை இருப்பது விட தொண்டர் மனதையே கோயிலாக கொள்வாருங்க, அதாவது விருப்பம் அதிகம். அம்பலத்தில் இருப்பதை விட தொண்டருடைய உள்ளத்தை கோயிலாக கொள்வதில் அவருக்கு விருப்பம். அதனால இருப்பார் கோயில்ட்டார். தில்லைக்கே கோயில் தான் பேர், அந்த கோயில் விட தொண்டருடைய உள்ளந்தான் கோயிலா அவர் கொள்வார் அப்படின்னு அர்த்தம். இங்கே கோயில்ட்டார், மனக்கோயில், மனக்கோயிலை வருவதற்கு அவர் ஆசைப்படுவார். ஆனால் நினைச்சா தானே வருவார். மனக்கோயில் அப்படின்னு ஒரு நாயனார் ஞாபகத்துக்கு வரும், ஊசலா அவருக்கு மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் அப்படின்னு ஆறாவது நான் படித்தேன். அப்போ அவருடைய புராணம் தமிழ் பாடத்துக்கு வந்து மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் அப்படின்னு அதில் பார்க்கலாம். என்பது நான் ஊசலா நாயனார் பொருளில் படித்தேன். மனதில் கோயில் கட்டுற அதே நாளில் அதே காலத்தில் காணவர் போமா கற்றளி வருங்கல்லால் பல கோடியில் கட்டினார் கோயில். சாமி கணவர் போய் சொல்றாரு, ரெண்டு எழுந்தொருளி எழுந்தொருளக்கூடிய நாட்கள் ஒரே நாள் என்பது குசலாருடைய குறித்த நாளும் உடம்புக்கும் காணவர் போமனுடைய கோயிலுக்கும். அப்ப சாமி சொல்றாரு அரசர்கிட்ட போய், உன்னுடைய நாளை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. அதனுடைய புராணம் பார்த்தோம்னா தெரியும், பத்தாவது பாடல் பாரு. உங்களுக்கு நான் பூசலாக இருந்தேன், அதுக்கு தாபிக்கும் நாள் அப்படின்னு பேர். கும்பாபிஷேகம் அப்படிங்கிறோம், அதை ஒரே நாள் இன்னொரு நாளைக்கு மாற்றி வச்சுக்கோ. ஏன்னா என்னுடைய தொண்டர் ஒருத்தர் கோயில் கட்டியிருக்கேன், நான் அங்கே போகணும் அப்படின்னு. சாமி எல்லா இடத்துல தாங்க இருக்கிறார், இங்கேயும் இருப்பார், எல்லா பக்கமும் இருப்பார், ரெண்டு பக்கமும் போகலாம் ஒரே நேரத்தில், எல்லா பக்கமும் போகலாம் ஒரே நேரத்தில். ஏங்க இப்படி சொல்லணும்? அது அந்த புராணத்தில் நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு கலக்கரி. பத்தாவது புராணம் சொல்கிறார், நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிதினால் இணைந்து செய்த இணைந்து செய்தாராம். நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம், நாளைக்கு நாங்கள் போகணும், நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்துவின் கொள்வாய். உன்னுடைய நாளை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறார், உடம்புனால் அங்கே போகணும். அப்புறம் இங்கே வரலாம், இங்கேயும் போகலாம். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறான் முக்கியமான இடம் இது, அங்கே பார்க்கலாம். புராணம் வந்து கொள்வாய் என்று கொன்றைவா சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருள போந்தார். தொண்டருடைய உள்ளந்தான் கோயிலாக இருக்கும், அதுதான் விரும்புவார் சாமி. இங்க தினை தனை ஆம் பொழுது இன்னொன்னு கூட பார்க்கலாம். சாமிக்கு இறைவருக்கு பழமையான கோயில் எதுன்னா தொண்டருடைய உள்ளந்தான், அதுதான் பழமையான கோயில். திணைத்தனையாம் பொழுது அப்படின்னா சிறிது நேரம் கூட, சிறிது நேரம் அப்படின்னு அர்த்தம். திணை அளவு, திணைனா சிறிய அளவு குறித்தது. இந்த அடிகள் பெருமாள் சொல்றார், திணைத்தனை உள்ளதும் பூவினில் தேன் உண்ணாது திணை அப்படிங்கிறார். திரையில சொல்றார் வள்ளுவர் சொல்றாரு, திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவாங்கிறார். திணை பனைங்கிறார் அவர் வள்ளுவர், அதாவது உதவியினுடைய பயனை குறைக்கக்கூடியவர்கள். ஒருவர் தமக்கு செய்த உதவி திணையளவு சிறிதாயிருக்கும், திணையளவு ஒருத்தர் உதவி செய்தாலும் அதை பயனளவாக பனையளவாக அந்த பயனை பனை பணமர அளவாக உயர்த்தி பாராட்டுவார்கள் அப்படிங்கிறார். பொழுதும் அப்படின்னா உண்மை இழிவு சிறப்புன்னு பேருங்க. இங்கே பிரியாமியினது சிறப்பை உணர்த்துறாரு, அதனால தான் உயர்வு சிறப்பு பொழுதும் அப்படிங்கிறார். உய்வனோ அப்படின்னா உபகார வினா எதிர்மறை, சிறிது பொழுதும்
மறந்தால் நான் இவனோ அப்படின்னா புரிய முடியாது என்பது பதில். பாடி தில்லை சார்ந்தான், பாடிக்கொண்டே போறாரு. இப்பொழுது பாடி அவர்கள் அந்த பதிகம் திரு கழிப்பாலையில் மருங்கு நீங்கி நாயனார் தில்லை ஒருமொழியில் அருள் செய்கிறதுங்க, அருள் செய்தார். இது கூத்தனை மறந்து இவனோ என்பதால் தரப்படும். அதில் இதே போல பதிகமெல்லாம் உண்டு. அந்த தளத்தை வைத்து எழுந்தொழி வருகின்ற பொழுது எந்த யார் இணையனே என் மனத்துள்ளவை முதுகுன்றை அடைவோமே அவனது ஆரூர் தொழுது ஆரூரானை மறக்கல் மூலம். இது போல உண்டு பதிகமெல்லாம், ஒருமொழியிலும் பாடக்கூடிய பதிகம்லாம் நிறைய உண்டு. அந்தந்த தளங்களுடைய புறத்திலிருந்து பாடப்பட்டவை. இதெல்லாம் வரலாறு பார்க்க போறோம் பின்னாடி. திரு குறுந்தொகை பாடுறார் கோயில்ல, அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் பாடல்ல பணக்கை மும்மத வேலம் உரித்தவன் நினைப்பவர் மன கோயிலாக கொண்டவன். யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மனதை கோயிலா கொள்வார் சாமி. அதத்தான் இங்க ஆசிரியர் பெருமான் அருள் செய்தார், நினைப்பவர்கள் மன கோயில் கொண்டவர்கள் நிறுத்தினார். அனைத்து மேடம் அம்பல கூத்தனை இணைத்தனை பொழுது மறந்து இவனோ அப்படின்னு பாடுறாரு. இதுல நாலாவது பாடல்ல சண்டீஸ்வர நாயனார் சொல்றாரு, மானி பால் கறந்து ஆட்டி வழிபட நீனு உலகெல்லாம் ஆள கொடுத்தவன்கிறார். இப்ப பதவி பாடிட்டு எழுந்தொருள் வர்றாரு 175வது பாடல். இப்ப தில்லியில் இருந்து மீண்டும் அம்பலவனர் முன்னாடி எழுந்தொருள் வந்துட்டார். இப்ப பெரிய திருத்தனக்கு பாடுறாரு அம்பலவனர் முன்னாடி, அரியானை என்று எடுத்து அடியவர்க்கு எளியான் அவர்தன் சிந்தை பெரியாத பெரிய திரு தாண்டக செந்தமில் பாடி பிறங்கு சோதி விரியான் இன்றைய உலகம் விளங்கிய பொன்னம்பலத்து மேவியாக புரியான் என்றவர் நம்மை பணிந்து தமிழால் பின்னும் போற்றல் செய்வார். இங்க அடியவர்கள் சிந்தை பெரியாத பெரிய திரு தாண்டகம் அப்படிங்கிறது ஆசிரியர் பெருமானுடைய அருள்மொழிவாங்க. நாயனார் தில்லை சார்ந்து மீண்டும் அம்பலவானர் திருமுன்று எழுந்தறி வந்தார். தில்லை கழிப்பாலையிலிருந்து எழுந்தறி வந்தார். அரியானை என்று தொடங்கி அரியானை என்று தொடங்கக்கூடிய பெரிய திருத்தாளர் பாடுறார் சாமி முன்னாடி கூத்தர் முன்னாடி. அடியவர்களுக்கு எளிவராகிய சிவபெருமானை அந்த அடியவர் மனதில் நின்றும் பிரியாத பெரிய திரு தாண்டகமாகிய செந்தமிழ் திருப்பதிகத்தை பாடி விளங்கு ஒளி விரிகின்றமையாலே எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்கிய பொன்னம்பலத்திலே பொருந்தி ஆடல் கூத்தாடுகின்ற பெருமானை வணங்கி தமிழ் பதிகத்தால் மேலும் போற்றுவார். இப்ப பெரிய திருத்தாண்டகம் பாடுறது அரியானை. இது திருத்தாண்டகத்துடைய பதிகத்துடைய தொடக்கம் அரியானை. அரியானை அந்தன்னரும் சிந்தை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அரியானை என்று எடுத்தல்னா தொடங்குதல் அர்த்தம். அரியான் அப்படின்னா இறைவன் உணர்வதற்கும் காண்பதற்கும் ஓதுவதற்கும் அரியவன், அதான் அரியான். அரிய காட்சியராய் ஆறறிவார் அவர் பற்றியே பிள்ளையார் சொல்றாரு திருப்பாசுரத்தில். அதேதான் உலகெல்லாம் உணர்வதற்கு அரியவன் ஆசிரியர் பெருமானுடைய வாக்கு. எடுத்தே அப்படின்னா இது ஏகார், அவ்வாறு அரியவர் என்று தொடங்கியும் எடுத்தார் அரியான் அப்படின்னு தொடங்கி தம்முடைய பாட்டுக்கு எளியவரை ஆக்கி கொண்டார் நாயனார். அவர் அரியவர், ஆனால் தன்னுடைய பாட்டுக்கு எளியவராக்கி கொண்டார் நாயனார். அதனால்தான் அரியானை என்று எடுத்து அப்படின்னார் ஆசிரியர். அரியானை என்று எடுத்து அடியவர்க்கு எளியானை அப்படின்னார், எடுத்தே அப்படின்னார். இந்த கருத்து பற்றிய அடியவர்க்கு எளியானை அப்படின்னு அடுத்து வைத்தார் ஆசிரியர் பெருமான். இதனுடைய இதே போல இன்னொரு இடம் இதை பெருமான் போறாங்க. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம் அடியார் அடியவர்க்கு எளியான் 144வது பாட்டு அப்பர் பெருமான் போவாங்க. அரியணைக்கு அரியானை அடியவர்க்கு எளியான்
விரிப்புணர் சொல் திருவெளியை வேரட்டான தமுதை தெரிவெரிய பெருந்தலைமை திரு நாவுக்கரசு மனம் பறிமுடி செந்தமிழ் பாட்டு பலபாடி பணி செய்ய அன்பா தாங்கி அடியவருக்கு எளியானே அப்படின்னாரு. அடியவருக்கு சாமி எளியவருங்க, அவர்தம் சிந்தை, அவர்தம் சிந்தை, அவர்னா அந்த அடியார் இறைவரை தமக்கு எளிவரம் பெற்ற அவர்கள் அர்த்தங்க, அதான் அடியார் சிவனடியார் முன்னறி சுற்றுன்னு பேர். அப்பறே சொல்றார் புது பதியத்தில், எத்தனையும் அருகே நீ எளியானார் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய்கிறார். அறியவர் எளியவராக இருக்கிறார் அடியார். ஆர்வலர் சொல்றார் நம்பி ஆர்வலர், இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மான் எளிவந்த பிராணை, எளிவந்த பிராணா இருக்கிறார் யாருக்கு அடியவர். அதிசய பத்தில் அடிகள் பெருமன் சொல்றார், தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியாருக்குங்கிறார். அடியாருக்கு எளியவன், மற்றவருக்கு அறியவன். மனுநீதியார் புராணம் ஆசிரியர் பெருமான் சொல்றார், பெரும் கருணை திறம் கண்டுதன் அடியாருக்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகம் எடுத்து ஏத்துங்கிறார். அடியவருக்கு எளிவருங்க சாமி. சிந்தை பெரியாத பெரிய திரு தாண்டகம், அடியவர்கள் எப்போதும் மனதில் வைத்து போற்றும் தன்மையுடையது அர்த்தம். சிந்தை பெரியாது அப்படின்னா எப்பவுமே மனதில் நாம வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பதிகத்தை. அதனால அது பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு பேர். அடையாள திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், போட்டி திருத்தாண்டகம் என்று ஒவ்வொரு காரணத்தினால் ஒவ்வொரு காரணத்தால் பெயர் போனது பதிகமெல்லாம் உண்டு. அதுபோல இந்த பதிகம் பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு பேர்படுது. இங்க பேரு பெறுது ஏன் அப்படி பெரிய திருத்தாண்டகம் அப்படி பேர் வழங்கணும் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அடியார்களது சிந்தையும் பிரியாம இருக்கிறது அந்த பெருமையினால பெரிய திருத்தாண்டகம்னு பேர். இது வைணவத்தில் கூட உண்டு, பெரிய திருமொழியும் பார்த்தாங்க வைணவத்திலையும் உண்டு. அது அதே போலதான் இங்க பெரிய திருத்தாண்டகம், இதே போலதான் பெரிய புராணம். எத்தனையோ புராணம் இருக்குது, இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு மட்டும் ஏன் பெரிய புராணம்னு பேருன்னா அளவிட அளவிட முடியாத பெருமையை பேசுவதால பெரிய புராணம். பெரியோர்களை பேசுவதால செய்வதற்கு அறிய செய்கை செய்த பெரியோரை பேசுவதால பெரிய புராணம். இன்னொன்று எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் அடியவர்கள் திருத்தொண்டர் புராணத்தை கேட்டே ஆகும். அடியவர்கள் எப்பவுமே கேட்கக்கூடிய புராணம்னால இதுக்கு பெரிய புராணம் அப்படின்னு பேர். அதனால எடுக்கும் மாக்கடைனார், எடுக்கும் மாக்கடைன்னு என்ன இருக்கு தெரியுங்களா, உயிர்களை வினைக்குழி இருந்து எடுக்கும் மாக்கடைன்னு பேர். அடியாருக்கு ரெண்டு முக்கியங்க, ரெண்டு பதிகம் மிக முக்கியம். இது குன்றத்தூர் கவிபலவரிட்ட கட்டளை. ஒண்ணு அடியார் புகழ், இன்னொன்று அரணா இருக்கும். இந்த ரெண்டு ரெண்டு கண் போல வழிபாடு எங்க தொடர்ந்தாலும் இந்த ரெண்டு பதிகத்தை பாடணும். இன்னொரு நம்மூர் தேவாரத்தை பாடும், நம்மூர் அந்தந்த ஊர்ல தலத்துல பரமாச்சாரியர்கள் அருள் செய்த அந்த தேவாரத்தையும் பாடும், அது முக்கியம். இந்த ரெண்டும் பொதுவா முக்கியம் அடியார்களுக்கு. ஒண்ணு மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் தொகை பாடினாதான் மெய்யடியாரா ஆக முடியும், அதனால மெய்யடியார் சித்தம் நிலவுனார். அப்ப திருத்தொண்டர் தொகை அது சைவ கீதம், அதை பாடலினா மெய்யடியாரா ஆக முடியாது. நீங்க மெய்யடியாரா அப்படின்னா திருத்தொண்டர் தொகை பாடுவதை வித்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அவர் பாடவே மாட்டேங்கிறா இருக்கேன் அப்படின்னா மெய்யடியாரா இல்லைன்னு தான் இருக்கும். இன்னொன்று இது அடியார் குரல், இங்க சித்தம் நிலவுங்கிறாரு, அதாவது சித்தத்தில் எப்பவுமே நிலவிக்கே இருக்கும். திருத்தொடத்தவை நிலவு உலாவிய நீர்மொழி வேணிய நில உலாவிக்கிட்டே இருக்கு சாமியுடைய சடையில். அதுபோல அடியார்களுடைய சித்தத்தில் நிலவிக்கிட்டே இருக்கணும், உலாவிக்கிட்டே இருக்கணும். திருத்தொடத்தவை ஆடிக்கிட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கணும். திருத்தொண்டர் தொகைக்கு சிறப்பு சொல்ல முடியாத அளவில்லா அளவில்லாத சிறப்பு இருக்கு. பொய்யெல்லாம் போகும் மெய் தெரியும் நமக்கு நிறைய இருக்குதுங்க, அதில்
யார் சொல்றாங்க தெரியுங்களா? மாதவசனியான சொல்ற அடியார்கள் தான் சிந்தை பெரியார் ரெண்டுங்க, ஒண்ணு மையடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட துறை. அடியாரம் சிந்தை பெரியாத பெரிய திருத்தாண்டல் அரணார் புகழ், ஒண்ணு அடியார் புகழ், இன்னொன்னு அரணார் புகழ், ரெண்டு ரெண்டு கண் போல. இது குன்றத்தூர் கவிவர் கிட்ட கட்டளை, ரெண்டு மனம் மனம் பண்ணி பாட தெரியும். திருத்தொண்டை கூட பரவாயில்ல பாடிக்கலாம், பெரிய திருத்தாண்டகம்லாம் 90% தெரியாது யாருக்கும். சில பேருக்கு தான் தெரியும், இன்னமும் புக்கு பார்த்தான் பாடுறாங்க. இதே சினிமா பாட்டு பாருங்க, அஞ்சாவது படி அஞ்சாவது வகுப்பு 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த அஞ்சாவது வகுப்பில் கேட்ட பாட்டு இப்போ பாடுறான், 30 வருஷம் ஆகுது அந்த பாட்டு, அந்த நடிகரே செத்து போயிட்டான், இவன் பாடிட்டு இருக்கிறான்னா அதெல்லாம் யாபத்தில் வருது. மலைச்சா இருக்குது பாலா போன மழை மழை இருக்குதே நல்லதை போய் சேர மாட்டேங்குது. திருமுறை உட்காந்து உட்காந்து படிக்கிறோம், மன இது மடையில ஏற மாட்டேங்குது. எல்லாரும் பாடுறாங்க, 100 தடவை பாடியிருப்போம் பெரிய திருத்தாண்டகம், அப்பவும் பிறகு புஸ்தகம் வச்சு தான் பாடுறோம், மனம் ஆக மாட்டேங்குது. மலைச்சா இருக்குது பிறங்கு சோதி விரியா நின்று எவ்வளவு விளங்கிய பொன்னம்பலத்து அப்படின்னா, பொன்னம்பலம் விளங்கும் ஒளி உடையதுங்க, பொன்னம்பலம் ஒளி விளங்குது, அந்த ஒளி விரிந்து எல்லா உலகங்களிலும் விளங்குகின்றதுங்கிறார். அது எப்படி இங்கே விளங்குதுன்னா, அதான் ஞான ஒளிங்க, ஒளின்னு இங்கே ஞான ஒளின்னு விளக்கம் அர்த்தம். அதான் எவ்வுவனங்களும் நிறைந்த திருப்பதி, 179வது பாடல் சொல்ல போறாரு பாருங்க, எவ்வுவனங்களும் நிறைந்த திருப்பதி என்பார் ஆசிரியர். இதை இன்னும் விரித்து சொல்ல போறாராங்க, பூதாகாயம் போல கண்டிதமாக இல்லாமல், பூதாகாயம் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியுது ஒரே பக்கம் இருக்குது, இது ஞானாகாயம் இல்லை ஞானாகாயம். ஆகவே அந்த சிவஞான ஒளி பரப்பினாலே அளவுபடாமல் எல்லா இடத்தையும் விரிந்து விளங்குதுங்க. அதனால இதுக்கு சிற்றம்பலம் அப்படின்னு பேர். ஏன் சிற்றம்பலம்னு பேருனா, பூதாகாயம் போல கண்டிதமாக இல்லாமல், இது ஞானாகாயம் ஆதலால் அந்த சிவஞான ஒளி பரப்பினாலே அளவுபடாமல் எல்லா இடத்தையும் விரிந்து விளங்குவதால் இதுக்கு சிற்றம்பலம் அப்படின்னு பேர். சோதி விரியா நின்று ஆடல் புரியா நின்றவர், விரியா அப்படின்னா விரிந்து நிறுத்தம், புரியா அப்படின்னா புரிந்து நிறுத்தம். நீங்க இப்படி புரியா அப்படின்னா புரியாமன்னு நீங்க அறுத்து எடுத்துக்கூடாது, பெரிய புராணம் தேவரமா இப்படித்தான் வரும், அப்படி எடுத்துக்கூடாது அர்த்தம், புரிந்து நிறுத்தம். ஆ நின்று சோதி விரியா நின்று, ஆ நின்றுன்னா நிகழ்கால இடைநிலைன்னு பேருங்க, ஞான சோதி விரி ஞான சோதி விரிதலும் ஐந்துள்ளில் கூத்து நிகழ்களும் எக்காலத்தும் உள்ளனங்க. அதனால்தான் நிகழ்காலத்தால் கூறினார் ஆசிரியர் பெருமாள், ஆ நின்று அப்படின்னு. தமிழால் பின்னும் போற்றல் செய்வார், தமிழ்னா செந்தமி பதிகம். அடுத்த பாட்டில் சொல்லப்படுறார், போற்றல் செய்வார் அப்படின்னா போற்றுவார் ஆகி. பெரிய திருத்தாண்டகம் கோயில் திருப்பதிகள்னு பேரு, அதனுடைய பதிகை குறிப்பு, உணரவும் ஓதவும் அரியவனாய் இருக்கணும் சாமி, உணரவும் ஓதவும் அரியவனாய் இருக்கிறார். அன்பா நினையும் அடியவருக்கு எளியவன், அன்பா நினைச்ச எளியவர் என்ற இறைவனின் அரியனாம் தன்மையும் எளியனான் தன்மையும் கூறுவது இந்த பதிகம். இறைவனை பேசாத நாட்கள்லாம் பிறவாதான், பிறவாத நாட்களே அப்படின்னு அப்பர் பெருமான் அருள் செய்திருப்பார். பெரிய திருத்தாண்டகம் நீங்கள் இதனால் பாடக்கூடிய பதிகம் தான், வீட்டில் போய் பாருங்க. அஞ்சாவது பாடல் சொல்கிற அருந்துணையை, அடியாகம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை, அருமருந்தானவர் சாமி, அல்லல் அல்லல் தீர்க்கும் அடியாக இருக்குதாது அருந்துணையாக இருப்பார், அடியாகம் அல்லல் தீர்க்கும் அருமருந்து அடியாருக்கு மருந்தாக இருப்பார். அகல் ஞான அகல் ஞானத்தில் அக அகல் ஞானத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு, சுற்றம் வரும் துணையும் சுற்றமும் பற்றல விட்டு இருக்கணும். வான் புலன்களை அகத்தடக்கி, ஐம்புலனும் அகத்தடக்கி இருக்கணும். மடவாரோடும் பொருந்தனமேல் வரும் பயனை போக மாற்றி, பெண்ணாசை விட்டு இருக்கணும், அற்று இருக்கணும்.
இதுதான் முக்கியம். பொது நீக்கி தலைநையை தலைநினைய வல்லூர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற பொய்யூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. இங்கே பொது நீக்கி தனை நினைய வல்லா வல்லோர்க்கு என்றும்ங்கிறார். பொது நீக்கி வழிபாடு செய்யணுங்க சாமியை. சிவபெருமானா சிவபெருமானத்தை வழிபாடு செய்யணும். அடியார் கதை இலக்கணம் அழகு. அன்னைக்கு அப்படி இல்லை, எல்லா சாமியோட ஒன்றாதான் சிவனடியாருக்கு வர்றாங்க. சிவனடியார் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய மால் படம் இருக்குது, கோல்டு பிரேம் போட்டுருக்காரு. சிவபெருமானுக்கு சாதாரண கட்ட பிரேம் போட்டுருக்காரு. ஏன்னா அவர் காசு தராங்க. ஐயப்பமலைக்கு போகிறாங்க, சபரிமலைக்கு மால் போட்டு போகிறாங்க, அடியாரே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா பெரிய போகிறாங்க. இந்த மாதிரி ஞான நூல்லாம் அவங்க கேட்கறதில்ல. பொது நீக்கி வழிபாடு செய்யணும். அவங்களுக்கு தான் பெருந்துணையாக இருப்பார், மற்றவங்களுக்கு துணையாக இருப்பார். துணை தான் பெருந்துணையாக இருப்பாருன்னா நமக்கு பெருந்துணையாக ஏன் இல்லைன்னா பொது நீக்கி வழிபாடு செய்யலன்னு அர்த்தம். செய்தோம்னா அவர் பெருந்துணையாக இருப்பார். பொது நீக்கி வழிபாடு செய்யணும். அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள். பேசாத நாள்னா செத்து போன நாள் அர்த்தம். பேசாத நாள் இறைவனை பேசாத நாட்கள் பிறவாத நாட்கள். இது மகுடமாக சொல்கிறார் பதிமூணு. பேசின் நாட்கள் பிறந்த நாட்கள். சாமியை பற்றியும் அவன் அடியாரை பற்றியும் நம்ம பேசுவது தான் பிறந்த நாளுங்க. அது வேணால் நீங்கள் கொண்டாடும் பிறந்த நாள். அதுதான் நமக்கு பிறந்த நாள். அப்போ பிறவாத நாட்கள் அப்படின்னா இறந்த நாட்கள்னு இருக்கும். ஓபு நாள் இது போகும் நாள் உயர் பாடை அந்த நாள் தான் நமக்கு. நாம் பேசலைன்னா அந்த நாள் தான் பாடம் மேலே படுத்துட்டு இருந்ததான் நினச்சிக்கணும். இன்னைக்கு சாமியை பேசலை அப்படின்னு அவங்களே நினச்சிக்க வேண்டியதுதான். பிறவாத நாட்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். சாமியை பேசுறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நாம் சாமியை தவிர மற்றதெல்லாம் பேசுகிறோம், சினிமா பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம். அதனால் ஒரு பயனும் இல்லை. அப்போ அதெல்லாம் பிறவாத நாட்கள்ங்க. இறந்த நாட்கள் இறந்த நாட்களோடு எண்ணப்படுவன அந்த குறிப்பு தான் செத்துப்போன நாட்கள் அப்படின்னு அர்த்தம். இறைவனை பேசுவது தான் மனிதனது வாழ்நாளின் பயன். மனிதனுடைய வாழ்நாளுடைய பயன் எதுனா இறைவனை பேசுவது தான். மற்றதை பேசி என்ன வரப்போகுது? ஏதாவது பயன் இருக்கு. இதை குறிப்பது தான் இந்த பதிகத்துடைய முக்கியமான கருத்து. இந்த பதிகத்தை யாவரும் மனதில் வைத்து பயிலத்தக்கது அப்படிங்கிறாரு சிவக்கவிமணி ஐயா. இது மனம் செய்யக்கூடிய பதிகம் ரெண்டு முக்கியம். ஒன்று திருத்தண்ட தொகை, பெரிய திருத்தாண்டம். ஒன்று அரணார், ஒன்று அடியார். இதை பாடிட்டு தான் மற்றவர் இது வழிபாடுனா இதை பாடிட்டு மற்ற பதிகமும் பாடணும். இதுதான் முக்கியம். 176 பாடம் நாயனார் இன்னும் பதிகம் பாடுறார். அது மட்டும் இல்லை உளவாறு செய்யக்கூடிய நாட்களே தில்லையில் செஞ்சலை கற்றை முற்றத்து இள நிலா எரிக்கும் எனும் சிறந்த வாய்மை அஞ்சொல் பல தமிழ் மாலை அதிசயமா படி பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சு உருக பொழிப்புணல்வார் கண்ணினையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தன் செயலின் ஓய் தன் செயலின் ஒளியாக திருப்பணிக்கு மாறாது சாரும் நாளில் திருப்பணி செய்திக்கு வருகின்ற நாளில் தில்லையில செஞ்சடை கற்றை முற்றத்து இள நிலா எரிக்கும் என்று தொடரும் சிறப்புடைய வாய்மையாகிய அழகிய சொற்களாலான வளமுடைய தமிழ் பதிகத்தை அதிசயமாக படிப்பாடி. அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் அதிசயமாக படிப்பாடி. அன்பினால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மனம் கரைந்து உருக அன்பினால மனம் கரைந்து உருகுது நாயனார். அதனால் வாழ்ந்த மலை போன்ற நீர் பொழிகின்ற இரண்டு திருக்கண்களிலும் மழை போல கண்ணீர் வந்துகிட்டே இருக்குதுங்க. அன்பினால் சிவபெருமானை துதிக்கின்ற பதிக சொல் நிறைந்த திருவாய். சிவபெருமானை துதிக்கின்ற பதிக சொல் நிறைந்த திருவாய் படி பாடிட்டே இருக்கிறார். தமது செய்கையில் நீங்காத திரு உளவார திருப்பணிகள் கண்ணில கண்ணீர் வார்த்தை திருப்பதிகம் கையில உளவாரம் மூணு நடந்துட்டே இருக்கு. மாறாமல் இவ்வாறு சிவச்சார்பில் நிற்கும் நாளில் சாரும் நாளில் செஞ்சடை கற்றை முற்றத்து இள நிலா எரிக்கும் அப்படின்னா இது திருப்பதிகத்தினுடைய தொடக்கம். இதைத்தான்
பதிக்க போறாங்க அவன் இட்டு பாடுற அப்பர் பெருமான் அதை தான் இங்க ஆசிரியப்பெருமா சொல்றாரு. அந்த பதிகத்தோடைய தொடக்கம் சிறந்த வாய்மை அஞ்சொல் பலம் தமிழ் மாலைக்கு இத்தனை அடை தராரு. இந்த பதிகத்துக்கு இந்த திருப்பதிகத்தினுடைய பண்புகளை குறித்தது இத்தனை அடை அவ்வளவு சிறப்பா இருக்கு. இந்த பதிகம் சிறந்த, இங்க சிறந்தனா சிறப்பாவதுன்னு அர்த்தம். என்ன சிறப்புனா இறைவரை காணலாகும் வகையினையும் இடத்தையும் காட்டுதல் அதான் சிறப்பு. இந்த பதிகத்துடைய சிறப்பு வாய்மை அப்படின்னா அவரது இறைமை அறிவித்தல், சிவபெருமானுடைய இறைமையை அறிவித்தல் அதான் வாய்மை. அஞ்சொல் அப்படின்னா நேரிசையினுடைய இனிய இசைங்க, அது அழகா இருக்கும். நேரிசை இனிமையா இருக்கும் பாடுவதற்கும் கேட்பதற்கும் அதான் அஞ்சொல் அப்படின்னாரு. பலம்னா பொருள் பலம் மிக்கது, பொருள் பலம் நிறைய இருக்குது இந்த பதிகத்தில். தமிழ் அப்படின்னா அந்த பொருளை தரும் சொல்வளம் அதான் தமிழ் அப்படின்னாரு. மாலை அப்படின்னா இந்த பதிகம் முழுதும் நிலா எரித்தலும் எரியாடுதலும் பாடல் தோறும் வருமாறு கோத்து முடித்து காட்டுறாரு அப்பர் பெருமான். அதனால இதுக்கு மாலை அப்படின்னாரு. எல்லா பாடல்களையும் ஒரு மாலை போல கோத்து கோத்து வரும், எது நிலா எரித்தலும் எரியாடுதலும், அதனால மாலை அப்படின்னா அதிசயமாம் படி பாடி அம்பலவாணரின் அதிசயமாகும் படியினை பாடி. அம்பலவாணருடைய நடனம் அதிசயமா இருக்கு. யாருக்கு அப்பருக்கு எப்படி அதிசயம், எரி நீக்கிட்டு ஆடுறாருங்க, எரி இருக்குது ஆடுறாருங்க, அதிசயமா இல்லை. அப்படி அதிசயமா படி பாடி இருக்கிறாரு. இந்த அதிசயம் இன்னொரு இப்போ மாறப்போகுது அடுத்து மறுபடியும் அம்பலவாணர் இன்னொரு அதிசயத்தை காட்ட போறாரு அப்பர். படி அப்படின்னா இறைவனின் தன்மையினை, அதிசயம் போல நின்று அனல் ஏறி ஆடும் ஆறு அப்படின்பாரு பதிகந்தோறும். அதிசயமும் நின்று எப்படிங்க ஆட ஆட முடியும் இருக்கிறாரு. அனல் ஏறி ஆடும் ஆறு அப்படின்னு குறிப்பு பதிக கருத்து குறிப்பும் அது அதிசயமாம் அப்படிங்கிறார். அதிசயம் என்ன அப்படின்னா என்னது அதிசயம் அப்படின்னா அதிசயம் அதிசயங்கிறாங்க என்ன அதிசயம் அப்படின்னா அறிந்து அனுபவிக்கப்படும் மனதில் எழுகின்ற பெருமித உணர்ச்சிங்க, அதுக்கு தான் அதிசயம்னு பேர். அதிசயம் என்ன அதிசயம் அப்படிங்கிறாங்களே, உலக அதிசயம் ஏழு இருக்கு அதெல்லாம் அதிசயம் இல்லை, இதுதான் அதிசயம். அதிசயம் அப்படி பாடி இன்னொரு அதிசயம் அடுத்தது பார்க்க போறோம். அதிசயம்னா அறிந்து அனுபவிக்கப்படும் மனதுள் எழுகின்ற பெருமித உணர்ச்சி, அதுக்கு தான் அதிசயம் அப்படின்னு பேர். அடிகள் பெருமான் சொல்றார், பெருளும் உம்மதி நொடிவரை இடிதர சினப்பதத்தோடு செந்தி அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கி அதிசயம் கண்டோமே, அதாங்க அதிசயம். அன்பு சூழ்ந்த நெஞ்சு உருக, நாயனாருக்கு அன்பு சூழ்ந்ததுனால அன்புலாம் சூழ்ந்து போச்சு உடல் முழுதும், நெஞ்சு உருகுதான் அன்பு சூழ்ந்ததுனால நெஞ்சு உருகுது. அப்படி உருவதனால அதிசயம் அப்படி பாடி, இது காரணம் காட்டுவதற்காக உடம்போடு உணர்த்தி வளராது. அன்பு சூழ்ந்த நெஞ்சு உருக, அன்பு சூழ்ந்ததுனால நெஞ்சு உருகுது. சூழ்ந்த அப்படின்னா நாயனார் உடல் முழுதும் அன்பு நிறைந்த அப்படின்னு அர்த்தம். உடல் முழுதும் அன்பு நிறைந்திருக்கு, அன்பு அகப்படுத்தி கொண்டது நாயனார், பயப்படுத்தி கொண்டது. அதனாலதான் இங்க மனதின் வழி வாக்கும் அதன் வழி மெய்யும் தொழில் செய்யுதுங்க அப்பர் பெருமானுக்கு நாயனாருக்கு. ஆகவே அந்த முறையில் வைத்து ஓதினார் ஆசிரியர் பெருமான். வார்புணல் பொலி அப்படின்னு மாத்திக்கணும், வார்புணல் பொலி. வாதல் அப்படின்னா இடைவிடாது மலை போல நீர் பொழிகின்ற இரண்டு கண்களும், ஏற்கனவே பார்த்துட்டோம் மலை வாரும் கண்ணில் அப்படி மலை போல வந்துட்டே இருக்கு, மலை போல விட்டு விட்டு தான் வரும். அப்பர் பெருமானுடைய கண்ணில் இடைவிடாது வருது இந்த மலை தண்ணீர் மலை வந்துட்டே இருக்கு, வந்திரி தண்ணீர் மலை இது நிற்கவே நிற்காது வந்துட்டே இருக்கு. வார்புணல் பொலி அப்படின்னு பரவிய சொல், பரவியனா சிவபெருமானையே துணித்த அப்படின்னு அர்த்தம். பரவிய கொலையோர் காதில் கோமா இருக்கே பொது நீக்கி தனைய, பொது நீக்கி தனை நினைய
தன்னுடைய தேவாக்கள் அருள் செய்தபடியே அதான் பரணிய அப்படின்னு சொல் அப்படின்னா திருப்பதிகம். நிறைந்த அப்படின்னா இடைவிடாது வெளிவருதல், கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லைங்க, பதிக்க மாட்டிகிட்டே இருக்கிற நான் பார்த்தோம் எதுக்கு முன்னாடி. எழும் திருவாசகம் அப்படின்னு பார்த்தோம், வந்துகிட்டே இருக்கும், ஓய்வே இருக்காது அவர்கள். அப்ப நிறைந்த அப்படின்னா இடைவிடாது வெளிவருதல் பதிகம், கண்ணில் நீர் இடைவிடாது வெளிவருதல், திருவாயில் இறைவனை துதிக்கும் சொல் இடைவிடாது வெளிவருதலும், கை இடைவிடாது திருப்பணி செய்தலும், இந்த மூணு இடைவிடாமல் செய்திட்டே இருக்குது. கண்ணில் கண்ணீர் பண்ணிட்டே இருக்கு மலை போல. செஞ்சொல் திருவாயில் இறைவரை துதிக்கும் சொல் வந்துகிட்டே இருக்கு, பாய்ந்துக்கிட்டே இருக்கு, கையை உளவாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு, மூணும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால்தான் நிறைந்த அப்படின்னாரு. இதெல்லாம் நம்மளால முடியாது, ஒரு பணி செய்ய முடியும் என்பவற்றுக்கு ஏற்ப நாயநாட்டம் திருப்பணியில் ஒளியாத செயலும், ஒளியாத செயல் ஓய்வே கிடையாது. நமக்கு தான் ஓய்வு, கொஞ்ச நேரம் பண்ண முடியும், அதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. திருப்பணி அப்படின்னா உளவார பணிங்க, திருப்பணிங்கிறது உளவாரம், நாயனார் உளவார பணி அதனை தமது சிறந்த பணியாக கொண்டு கருதி செய்தாருங்க அந்த குறிப்பு. அதான் திருப்பணியினர் உளவார பணியை சிறந்த பணியா ஏற்று செய்தார். மாறாது சாரு அப்படின்னா முக்கரணங்களால் நீங்காமல் செய்தலாம், மனம் பார்த்து காயம் மூணு நீங்காமல் செய்யறார். சிவத்திய சார்ந்து நிற்கும் அப்படின்னர், மனம் வாக்கு காயம் மூணு கரணங்களால் நீங்காமல் செய்வதாலதான் சிவத்தையே சார்ந்து நிற்கும் சாரும் திருப்பணியினர். சிவத்தையே சார்ந்து நிற்கக்கூடிய திருப்பணி சாரும் அப்படின்னா சிவசார்பு உணர்ந்து சாருகின்ற அர்த்தம் சாருன்னர். இல்லையில் நாயனார் இவ்வாறு சிவச்சார்பில் இருக்கும் நாளில் சிவச்சார்பில் திருப்பணி செய்துட்டு இருக்கிறார். நாளில் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த பாட்டோட இதை வந்து கூட்டிக்கணும், கூட்டி முடிக்கணும். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தான் பிள்ளையார் பெருமான் புறான் 1022 பாடம். காலத்தி அப்புறம் கண்டதுடைய பயன் கண்ணப்ப நாயனார் கண்டு வீழ்ந்தார். துணியான சம்பந்தம் இல்லை பெருமானுடைய ஒளியாக அந்த திருப்பணியும் மாறாம சிவச்சார்பின் நின்றதின் பயனாக பிள்ளையாரது திருவார்த்தை கேட்டார். பிள்ளையில சிவபெருமானுடைய திருப்பணியும் மாறாமல் சிவச்சார்களை நின்றதனால பிள்ளையாரது திருவார்த்தை கேட்கப்பட்டாருங்க. இப்ப நமக்கு வச்சுக்கணும் இந்த இடம். அப்ப நாமளும் ஒளியாத திருப்பணியும் மாறாமல் சிவச்சார்பில் சார்ந்து நின்றால், அப்படி நின்றால்தான் என்பருக்கும் துணியான சம்பந்தம் என்ற திருவார்த்தையை கேட்க முடியும் அப்படின்னா கேட்க முடியாது. அப்ப முன்னமும் தவ செய்திருக்கும் துணியான சம்பந்தம் பிள்ளையாருடைய திருவார்த்தை கேட்கணும் அப்படின்னா முன்னமும் தவ செய்திருக்கும், இப்பவும் தவ செய்யணும் அப்படின்னா கேட்க முடியாது. சாமியை நல்லா கும்பிட்டாதான் அதனுடைய பயனாக பிள்ளையார கும்பிட முடியுங்க அப்படின்னா கும்பிட முடியாது. இது எல்லாத்துக்கும் தோணும். அப்புறம் நம்பி ஆகியோர் அடிகள் பெருமான் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். திருநேரி சென் அங்கே ஒரு பதிகம் பாடா இருக்கு, செஞ்சடை கற்றை முற்றத்தி இளநிலா எரிப்பும் சென்னி. இது தொடக்கம் பதிகத்துடைய குறிப்பு. நீலகண்டராகிய முதல்வனாரை காணும் இடம் உள்ளது, அவர் தலையில் நிலவி சூடிக்கொண்டு இறுதி ஊழியாகிய தீயின் உருவில் நின்று சிற்றம்பரத்தை ஆடுகின்றார். இந்த பதிக பாட்டுகள் ஒரு நிலா எரிக்கும் சென்னையும் எரியாடுதலும் சிற்றம்பலமும் குறிக்கப்பட்டது. நீ பாருங்க அம்பலப்பூத்தனது ஆடல் ஐந்தொழில் செய்யும் அருள் பூத்தன சிவஞானத்தால் பெறப்படும் ஆனந்தம் தருவதது. காண்டற்கரிய கடவுளாகிய நஞ்சுண்ட கண்டனாரை காணலாம் எங்கு எவ்வாறு அப்படின்னா அவர் நிலா எரிக்கும் சென்னையுடன் தில்லை சிற்றம்பலத்தில் எரியாடும் அறிந்தார். அது ஒரு அதிசயம் போல உள்ளதே அப்படிங்கிறாருங்க அப்பர் தன்னுடைய திருப்பதிகத்தில். அதிசயமா இருக்கு,
எரியா சென்னியுடன் நிலாயரிக்கும் சென்னியுடன் தில்லை சிட்டம்பலத்தில் எரியாடுமாறு அதிசயம் உள்ளதுங்கிறார். அதிசயம் போல நின்று அனல் எரி ஆடுமாறே அப்படின்னு பதிகந்தோறும் அருள் செய்திருப்பார். இதை இறுதியில் முடித்து காட்டினார் ஆயனார். இதைத்தான் ஆசிரியர் அதிசயமா படிப்பாடி அப்படின்னு இங்கே எடுத்து காட்டார். பெரிய புராணத்தில் 177வது பாடல் நாயனார் என்பருமான் துணியான சம்பந்த பிள்ளையார் திருவாரத்தை அடியார் என்பவரை கேட்ட பாடல். கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்த திரு கருமலத்தில் இருந்த செங்கன் விளை உடைத்தார் திருவருளார் வேற்பறையன் பாலை திரு முளைப்பாலோடும் அடைய நிறை சிவம் பெருக பல ஞானம் குறைத்து விட்ட அமுது செய்த உடையமரை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். அடியார்கள் உரைப்பு எவ்வளவு அந்த பேர் கிடைத்திருப்பார். அடியார் உரைப்பு உகக்கடை நாளில் ஊலி கடை நாளில் பொங்கி எழும் கடல் வெள்ளத்தில் கடல் பொங்கி எழும் ஊலி காலத்தில் மேலே மிதந்த கழுமலத்தில் அப்ப சீர்காழி மட்டும் மிதங்கும் கழுமலம் அந்த கழுமலத்தில் எழுந்தொருளி இருந்த செங்கன் விடையனை உறுதியாக உடைய தோணி அப்பருடைய திருவருளினாலே திரு மலையரசன் மகளாகிய பெரிய நாயகியா அம்மா பேரு பெரிய நாயகி அடைய நிறைகின்ற சிவம் பெருகும்படி வளரும் ஞானத்தை தமது திருமுலை பாலுடனே உழைத்து ஊட்ட உண்டருளிய ஆளுடைய மறை பிள்ளையார் இது திரு வரலாற்றினை அடியார்கள் சொல்ல கேட்டு அருளினார் நாயனார். இங்க திருவார்த்தைங்கிறது வரலாறுங்க. திருமண சம்பந்த வரலாறு அடியார்கள் சொல்றாங்க. அப்பருமானுக்கு இல்லை உகை கடையில் அப்படின்னு மாத்தினேன். உகக்கடையில் மிதந்த அப்படின்னா ஒவ்வொரு ஊரின் முடிவிலும் ஒரு பெருவெள்ளம் அந்த வெள்ளத்தினுள் மூழ்கி விடாது மேல் மிதத்தல். ஆகவே அதுக்கு தோணிபுரம்னு பேர். இந்த நகரத்துக்கு வந்து தோணிபுரம் ஒவ்வொரு ஊழியிலையும் உலகமெல்லாம் அழியும் சீர்காழி அழியாது. தோணி போல மிதக்கும் தோணின்னா என்னங்க படகு அது போல மிதக்கும். ஆனால் இதுக்கு தோணிபுரம் அப்படின்னு பேர். தோணி போல மிதப்பலா தோணி போல மிதப்பலால் தோணிபுரம் அப்படின்னு பேர். கழுமலம் அப்படிங்கிறார். இந்த கழுமலம்னு சொல்றாரு சீர்காழியினுடைய 12 பெயர் பிரம்மபுரம் வேணுபுரம் இது தெரியாது. இந்த 12 பேரும் கீங்க பிரம்மபுரம் வேணுபுரம் புகழிப்பூர் வெந்துபுரம் பொருமைப்பூர் தோணிபுரம் பூந்தராய் சிதம்பரம் இந்த 12 பேரும் நீங்கள் ஆசை பெருமை சொல்கிறார் தெரியுமா. 12 பேரையும் இந்த பாடகை மனம் செய்தி சிவபூசிக்கு சமமான பாடகை சிவபூசை செய்ததுக்கு சமம். இந்த 12 பேரும் பேரே கொடுக்குது அந்த பேரை கொடுக்குது நம்ம பேரே பேரை கொடுக்குது. கழுமலம் அப்படின்னா சீர்காழியினுடைய 12 திருப்பெயர்களில் இறுதியாய் வந்த திருப்பெயருங்க. இறுதியான பேர் இப்ப அது கழுமலன் பேர். இந்த யுகத்தில் 12வது திருப்பெயர் கழுமலம். ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு காரணம் பற்றி இந்த நகருக்கு ஒவ்வொரு பெயர் வந்தது. இது எங்க சொல்றாரு தருத்தாங்கொண்ட புராணத்தை பார்க்கலாம். ஆயிரத்தி 111 புறந்தருவார் போற்றி சேர்ப்பர் புரி முன்னுள் அணி மாறுவர் அறம்பயப்பாவும் திருமுளைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தான் பிறந்தருள் பெரும்பேறு பெற்றதென முற்று உலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்று அணிந்தார். இங்கே பாருங்க கழுமலம் தான் சொல்றாரு. இப்ப அதுக்கு பேர் என்னன்னா கழுமலம் தான் சீர்காழி அல்ல கழுமலம். கடையுகத்தில் மிதந்த திரு கருமலன்ட்டார் ஆசிரியரும். அதாவது இந்த நகரத்தில் கடைசியாய் வந்த பெயர் எதுனா கருமலம். அத கடையுகத்தில் மிதந்த திரு கருமலம் அப்படின்னா கருமலம் அப்படின்னா நம்மளுடைய மலத்தை கழுவும் தளம் அப்படின்னு பேர். மலத்தை கழுவும் அங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா மலமலம் கழுவிடும் அந்த தலைமை ஊர். அதனாலதான் இந்த பெயராலேயே நாயனார் இந்த திருவிருத்த பதியத்தை பாடுறாரு. அவர்கள் கருமலம் விட்டு தான் பாடுறாரு. பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞாந்திரனின் பாதம் எல்லாம் நானல நஞ்சு புள்ளின மேந்தின அப்படின்னு தொடங்கக்கூடிய கடையவற்றில் மிதந்த செய்தியை வெளிப்படுத்தி குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமான். தன்னுடைய தேவாலயம் விடையுகத்தார்
விடை முகம் முகைத்தால் திருவருளாம். இங்கே இப்படி சொல்லணும் அப்படின்னா விடை என்று சொல்லணும் ஆசிரியர் இல்லையா? அது ஒரு காரணம். தோளுடைய செவியன் அப்படின்னு முதல்ல பார்வை பதிவு. தோளுடைய செவியன் விடையேறி அப்படிங்கிறார். விடையேறி வெளிவந்து அருளியதனை பிள்ளையாட்டம் முதல் திருப்பதியத்தில் முதல் பாட்டில் தேற்றமாக குறிப்பிடுகின்றான். தோளுடைய செவியன் விடையேறிங்கிறார். விடையேறிதான் வராது அம்மா சொன்ன கரையும். ஆனால் அதனால தான் விடை புகழ்த்தா திருவருளார் அப்படின்றார் ஆசிரியர் பெருமான். திருவருளால் ஊட்ட இதை மாத்திக்கணும். திருவருளால் ஊட்ட அப்படின்னு நம்ம கூட்டிக்கணும். இறைவர் தான் மலை கொடியை பார்த்தருளி துணைமுலைகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வளத்து ஊட்டு என 16-66 பாடல் தான் பார்க்கலாம். தோணியப்பனார் அருளியபடி அம்மையார் ஊட்டினார். திருமுலை பாலோடு சிவம் பெருக வளரஞானம் குழைத்து பிள்ளையார்கள் புராணம் 66-67-68 சொல்லுவார் ஆசிரியர். அருமறை நூல் வேதியற்கும் தேவியற்கும் மனைவி அழுகின்ற பிள்ளையார் அதை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திரு உள்ளத்து இறைவர் தான் எவ்வளவும் தொழுகின்ற மலை கொடியை பார்த்தருள் துணைமுலைகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வல்லத்து ஊட்டி என சாமி தான் சொல்றார். அம்மையா அம்மாவை பார்த்து ஆரணமும் உலகியலும் ஈண்டருள் அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவான் சீரனகு சிவபெருமான் அருளுதலும் சென்று அணைந்து வாரணங்கு திருமுளைப்பால் வல்லத்து கலந்து வல்லத்து கலந்தருளி என்னறிய சிவஞானத்தை இன்னமதும் குலைத்தருளி உன்னடிசு என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அழித்து அண்ணலை அங்கு அழிய தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார். அதற்காக இது சொல்லிட்டார். இந்த மூணு பாடல் தான் திருமுனைப்பாலோடும் சிவங்கருக வளர்ஞான குழைத்து ஊட்ட அப்படிங்கிறார் ஆசிரியர். அடைய நிறை சிவங்கருக வளர்ஞானம் அப்படிங்கிறது சிவஞானம். அடைய அப்படின்னா முழுவதும் நிறைய அப்படின்னு அர்த்தம். சிவம் பெருங்கும்படி வளரும் ஞானத்தை உயிர்கள் வந்து அடைந்து உய்யும்படி அப்படின்னு அர்த்தங்க. அதான் அடைய அப்படின்னாரு. இதை 26 பாடல் சொல்லுவார் ஆசிரியர் பெருமான். பிள்ளையார் பெருமான் புராணம் 26 பாடல் சொல்லுவார். அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரச்சமய பவம்பெருக்கும் குறைநெறிகள் பால் தொடர்கள் லூலிதோறும் தவம்பெருக்கும் சந்தையிலே தாழ்வு சராசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். சிவம் பெருக்கும் அதைத்தான் இங்க சொன்னார் அடைய அப்படின்னார். சிவம் பெருகும் அதான் இங்க அடையன்னார். வளர் ஞானத்தை உயிர்கள் வந்து அடைந்து வையும்படின்னு அர்த்தம். அடைய எல்லா உலகங்களும் சிவநெறி பெருக்கியது யாருனா என்பதுமான் திருஞான சம்பந்தம். அவருடைய சரித்திரத்தில் நம்ம நிறைய பார்க்க போறோம் பின்னாடி. அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். செய்வ உலகம் திருநீற்று செல்வம் பெற்று வாழ்வு அடைந்ததுனா அதுக்கு திருஞான சம்பந்தம் இருக்கா என்பதுமான் திருஞான சம்பந்தம் தான் காரணம். காரணம் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது பிள்ளையா இல்லைன்னா நம்ம திருநீர் பூசுன்றது வாழ்வு கிடைச்சிருக்காது. நம்ம சைவ உலக வாழ்வடைந்தது சைவமே வாழ்வடைந்ததுன்னா திருஞான சம்பந்தம் தான் காரணம். பனைகளும் சிவமே மேவியது பனை மாற சிவத்தை போய் மேவியதுங்க முடியுமா திருஞான சம்பந்தம் தான் காரணம். பிள்ளையாரின் திருமணம் காணப்பெற்றார் எல்லாம் சிவம் பெற்றது நான் பார்க்க முடியும் பின்னாடி பார்க்க போறோம். திருமணம் காணப்பெற்றார்கள் எல்லாம் சிவத்தை போய் மேவினார் நான் பார்க்க போறோம். உடைய பிள்ளையா நம்ம ஆளுடைய பிள்ளையா நம்ம ஆளாக உடைய பிள்ளையா உடைய மறை பிள்ளையா உடைய அப்படின்னா ஆளுடைய திருவார்த்தை பிள்ளையார் சீர்காழியில் அவதரித்து ஞானப்பால் உண்டு
ஞானம் பெற்றதும் கோலட்டாவில் ஓசையுடைய பொன்தாளம் பெற்றதும் சிவிகை பெற்றதும் என்ற இந்த பெருமைகள் எல்லாம் திருவார்த்தை இதெல்லாம் அறியாத சொல்றாங்க. விமான சம்பந்த சீர்காழி நவதேவிக்கு பெரியவர் பெரியவர்களாக சிறியவருக்கு தெரியும் அழுதார் திருவார்த்தை ஆண்டவனது திருவார்த்தைக்கு உள்ள அருமைப்பாடு அனைத்தும் பிள்ளையார் பற்றிய திருவார்த்தைக்கு உரியது. சிவபெருமானுக்கு என்னென்ன பெருமையையும் அருமையும் உண்டோ அனைத்தும் திருஞான சம்பந்தத்திற்கு உண்டுங்க. அதனால சிவபெருமானை பற்றி பேசுவது திருவார்த்தை தான், திருஞான சம்பந்தர் பற்றி பேசுவது திருவார்த்தை தான். அடியார்கள் உழைப்ப சிவனடியார்கள் நீர் பேச்சு பேசாது, இத்தகைய திருவார்த்தைகளையே பேசுவார்கள். இது எந்த காலம், இது அந்த காலம், அப்படி இருக்கும் காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. வேற பேச்சு கிடையாது. அடியார் போகிறார் பொற்பாளையன் மலப்பாவை இடப்பாவை கொற்றாலி விருப்புடைய திருத்தொண்டையை திருப்பி உரைத்து அங்கு ஒருபடி சிந்தையினார்கள் உடன் குறையும் பயன் பெற்றார் அப்படிதான் இருக்கும். அடியார் கூறுனா அரணாறு பற்றி பேசணும், குரல் அடியார் பற்றி பேசணும், பெரியவரான குரல் பேசணும், பரமாச்சாரியார் பற்றி பேசணும், அல்லது பதியும்பாடு வேற பேச்சே இருக்கக்கூடாது. பையன் பண்ணுறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், ஒன்றுக்கு மாப்பிளம் பார்த்துட்டு எவ்வளவு நகை வச்சிருக்காரு, இதில் பேசவே கூடாது. அரசியல் சுத்தமாக பேசவே கூடாது. சினிமா பிசு பிசு அடியார் பற்றி குசு குசு எதுக்கு பேசக்கூடாது. அடியார் கூடுனா அடியார் பெருமை தான் பேசுவோம், அல்லது அரணார் பெருமை. இந்த திருவார்த்தை அடிகள் பெருமை சொல்றார், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் முடிச்சுவார் அங்க திருவார்த்தை. சாமியை பற்றி பேசுறது திருவார்த்தை, கோயிலை சொல்லுவார் இதே கோயில் அடிகள். இன்னொரு இடம் அம்மையார் புறம் வண்டல் பயிர்வன, வண்டல் பயிர்வன எல்லாம் வளர்மதியம் குறைந்த சடை அண்டர்வரால் திருவார்த்தை. சிவபெருமான பற்றி பேசுவது திருவார்த்தை. ஆமா அப்படிதான் பேசினாங்க கரெக்டாக. இன்னொரு இடம் இப்படி பார்க்கலாம் நிறைய இடம். சாமியை சாமியை பற்றி பேசுவது திருவார்த்தை. இதே புகழூர்ல நாயனார் எழுந்தருவி இருப்பார், மன்னிக்கு பிள்ளையார் எழுந்தருவி இருப்பார், நாயனார் எழுந்தருவி வருவார், அப்பர் பெருமான் அங்கே அந்த ஆசிரியர் பண்ணுவார். முப்பத்தி எம்பெருமான் பிள்ளையார் பண்ணுவோம் 493வது பாடம். எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட போதே சேவில் திகழ்ந்தவர் மைந்தரான திருஞான சம்பந்தர் சிந்தை அன்பு மேலுற்ற காதல் மிக பெருக விரைந்து எதிர்கொள்ள மெய் அன்பரோடும் பூவில் பொலி பொய்கை சூழ் புகழு புறம்பனை எல்லை கடந்து போந்தார். திருநாவுக்கரசருடைய திருவார்த்தை கேட்ட போது நல்ல திருவார்த்தைகளை சாமி பற்றி பேசுவது திருவார்த்தை, திருநாவுக்கரசரை பற்றி பேசுவது நல்ல திருவார்த்தை. இது புகழூர்ல பாட்டம். பிள்ளையார் பற்றி பேசுவது திருவார்த்தைனார், அப்பரை பற்றி பிள்ளையார் கேட்கிறாரு நல்ல திருவார்த்தை. அப்ப சாமியை பற்றி பேசுவது கேட்பது திருவார்த்தை. பரமாச்சாரியர் ஞான பரமாச்சாரியர் பற்றி பேசுவதும் புகழ்வதும் கேட்பதும் நல்ல திருவார்த்தை தாங்க. நாயனார் பிள்ளையை அடைந்து தரிசிக்கும் முன்பு சரி ஒரு கேள்வி, இந்த அடியார்கள் இப்படி தெரியும் பிள்ளையாருடைய திருவார்த்தை எப்படி அடியார்கள் உரைத்தான் எப்படி தெரியும் பிள்ளையே இருக்கக்கூடிய அடியார் பிள்ளையார் அவதாரம் செய்யறப்ப எல்லா வீடும் எல்லா
இல்லாமல் இருக்கோ தெரிகிறது. எப்படியான உங்கள் அப்பருவர்மன் பிள்ளை அடைந்து தரிசிக்கும் முன்பு பிள்ளையார் வந்து தரிசித்து சார்ந்தார். முதல்ல பிள்ளைக்கு வந்தது பிள்ளையார் தான். பிள்ளையார் இருந்தவை வந்து வந்து பதிக்கும் வரை அவர் செய்துட்டார். அந்த பிள்ளைக்கு ஐயாருன்னா பிள்ளையார் பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவாத்தை கேட்டு அவங்க வியப்படைந்து அதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க. திருநாள் சம்பந்தோட புகழை பேசுகிறாங்க. ஆகவே அடியார்கள் உரைப்ப அப்படின்னாரு. அதனால அடியார்கள் உரைப்ப அப்படின்னாரு. இன்னொன்று இப்ப அடுத்த இன்னி அப்பர் பெருமான் அதிசயமான காதல் கூறுகிறார். கேட்டார் குருவாரம் அதிசயமான காதல் கூறு. அந்த அதிசயமான காதலுடன் எப்படி அவர் சீர்காழிக்கு சென்றாரு, பிள்ளையாரை கண்டாரு, இருவரும் எப்படி அளவலாவிய மகிழ்ச்சி அளவலாவிய மகிழ்ச்சி இருந்தார். அடுத்த வாசனை திருவடிகள் திருஞான சம்பந்தர் பெருமான் திருவடிகள்